ராபர்ட் முரே மெக்ஷே இந்த பரிசுத்தவானின் வாழ்க்கை வரலாற்றை படித்து முடித்தவுடன் ஓ இவருடைய வாழ்க்கை எவ்வளவு சாதாரணமானது எவ்வளவு இயல்பானது என்ற எண்ணம்தான் முதன்முதலாக முதல் முதலாக என்னை தாக்கியது இவர் இயேசுவை போல் சிலுவையில் அறையப்படவில்லை ஜிம் எலியட்டை போல் ஈகோடார் காடுகளில் ஈட்டியால் குத்திக் கொல்லப்படவில்லை டேவிட் பிரைனடை போல் ஆரம்பகால அமெரிக்காவின் காடுகளில் கஷ்டப்படவில்லை ஹென்ரி மார்டினை போல் துருக்கியில் தன்னந்தனியாக இறக்கவில்லை இவர் எந்த நாட்டுக்கும் மிஷனரியாக செல்லவில்லை தன் விசுவாசத்திற்காக இரத்து சாட்சியாக மறிக்கவில்லை அப்படியானால் இவ்வளவு சாதாரணமான ஒருவரை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் பேசுவதற்கு உங்களுக்கு வேறு ஆளே கிடைக்கவில்லையா என்ற கேள்வி ஒருவேளை சிலருக்கு எழக்கூடும் நியாயமான கேள்விதான் இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை இதிலிருந்தே இவர் எவ்வளவு சாதாரணமானவர் என்று தெரியவில்லையா இவரை அறியும் போதுதான் இந்த சாதாரணமான நபர் பலருடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார் இரண்டு நூற்றாண்டுகளுக்கு மேலாக உலகெங்கும் உள்ள எண்ணற்ற கிறிஸ்தவர்களின் உள்ளங்களை இவர் எப்படி கொள்ளை கொண்டார் ஆறு ஆண்டுகள் மட்டுமே நச்சியை அறிவித்து ஒரு சபையின் போதகராக இருந்த இவர் இத்தனை கோடி மக்களின் மனதை எப்படி கவர்ந்தார் என்று புரிந்து கொள்வோம் இவர் தன் பதின்ம வயதில் ஆண்டவராய் இயேசுவை தன் ரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார் பல்கலைக்கழகத்தில் கலை இலக்கியம் இறையியல் படித்தார் உதவி போதகரானார் ஆறு ஆண்டுகள் ஒரு மாநகரத்தின் பேராலய போதகராக இருந்தார் நிறைய கடிதங்களில் எழுதினார் தவறாமல் நாட்குறிப்பு எழுதினார் இவர்தான் ராபர்ட் முரே மெக்ஷேன் நம்மில் பலருக்கு ஸ்போஜனை தெரியும் இதுவரை வெளியிடப்பட்டுள்ள புத்தகங்களில் இது மிகச் சிறந்தது மிகப் பயனுள்ளது எல்லா கிறிஸ்தவர்களும் மிக குறிப்பாக எல்லா ஊழியர்களும் ராபர்ட் முறையின் வாழ்க்கை வரலாற்றை ஒரு முறை அல்ல அடிக்கடி படிக்க வேண்டும் என்று சி ஸ்போஜன் கூறினார் ராபர்ட் முறையின் வாழ்க்கையில் அப்படி என்ன இருக்கிறது பலரின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த அவர் அப்படி என்ன செய்தார் இதோ ராபர்ட் முறையின் குறுகிய உண்மையாகவே மிக குறுகிய வாழ்க்கை வரலாறு இவர் ரோஜாவை முத்தமிட்டு அதன் முள்ளையும் உணர்ந்தார் வாழ்வினும் விடியலிலேயே வாழ்ந்து வரித்தார் ஆரம்பிப்பதற்கு முன் ஒரு வேண்டுகோள் ஆண்டவரா இயேசு கெஸ்ஸமனையில் மரணத்துக்கு எதுவான துக்கத்தோடு வியாகுலப்பட்டுக் கொண்டிருக்கையில் அவருடைய மூன்று சீடர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் அப்போது இயேசு அவர்களிடம் நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்கக் கூடாதா என்று வினவினார் இயேசுவே தம் சொந்த சீடர்களிடம் தன்னோடு ஒரு மணி நேரம் செலவழிக்க கெஞ்ச வேண்டி நான் எம்மாத்திரம் அவர் பச்சை மரம் நான் பட்ட மரம் அவர் பழுத்த மரம் நானோ புழுத்த மரம் அவர் காய்த்த மரம் நானோ காய்ந்த மரம் பிரியமான பர்சுத்தவன்களே ஒரு மணி நேரம் சரி ஆரம்பிப்போம் நாம் இப்போது ஸ்காட்லாந்தில் உள்ள எடின்புரோவுக்கு பயணிக்கப் போகிறோம் ஆம் இங்குதான் ராபர்ட் முரே மேக்ஷேன் மே இருபத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்றில் பிறந்தார் அவருடைய அப்பா ஆடம் மேக்ஷேன் அம்மா லாக்டு முரே அவர் பிறந்த அந்த காலகட்டத்தில் ஸ்காட்லாந்தில் கலாச்சார ரீதியாக எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் கிறிஸ்துவை தெரியுமோ தெரியாதோ விசுவாசித்தார்களோ இல்லையோ எல்லோருமே கிறிஸ்தவர்களே ஆம் பெயராளர்களாவது எல்லோரும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள் அந்த நேரத்தில் ஸ்காட்லாந்து சபையில் மிதவாத இயக்கம் ஒன்று தலை தூக்க ஆரம்பித்தது இந்த மிதவாத இயக்கம் சபைக்கு வெளியே அல்ல சபைக்குள் எழுந்தது தீவிரவாதம் பயங்கரவாதம் என்ற வார்த்தைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பிரச்சனைகளை தீர்க்க சமரசமற்ற தீவிர வழிமுறைகளை கடைப்பிடிக்கும் போக்கு தீவிரவாதம் சரியோ தவறோ தீவிரவாதத்துக்கு ஒரு கொள்கை உண்டு பயங்கரவாதத்துக்கு எந்த கொள்கையும் கிடையாது மிதவாதம் என்பது சற்று நிதானமான மிதமான அமைதலான கொள்கை என்று சொல்லலாம் அன்று சபைக்குள் சபைக்குள்லைதூக்கிய மிதவாதம் கிறிஸ்தவம் என்பது ஒரு வாழ்க்கை முறை அது கிறிஸ்தவன் வாழும் வாழ்க்கை முறை அது அவன் நல்லொழுக்கமான நெறிமுறைகளை தெரிந்தெடுத்து நல்ல தார்மீக கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஆதாரமாக கொண்டு வாழும் வாழ்க்கை முறை என்று கூறியது இதைக் கேட்டதும் பரவாயில்லையே வெதுவெதுப்பான கலாச்சார கிறிஸ்தவத்தில் இப்படிப்பட்ட ஓர் எழுப்புதல் அங்கு ஏற்பட்டிருக்கிறதே என்று அவசரப்பட்டு பரவசமடையாதீர்கள் ஏனென்றால் அந்த மிதவாதம் கிறிஸ்தவர்களை புண்படுத்தக்கூடிய சங்கடப்படுத்தக்கூடிய பாவம் சிலுவை நீதிப்படுத்துதல் நியாய போன்ற அம்சங்களை நீர்த்து போக செய்தது ஆம் மிதவாதம் சன்மார்க்க வாழ்க்கையை பரிந்துரைத்தது ஆதரித்தது ஆனால் அது சிலுவையையும் பாவத்தையும் தவிர்த்தது ராபர்ட் முறை மேக்ஷியின் குடும்பத்தார் இப்படிப்பட்ட ஒரு மிதவாத சபையில் உறுப்பினராக இருந்தார்கள் எனவே அவர் நல்ல தார்மீக கொள்கையை கொண்ட மிதவாத போதனைகளை கேட்டு வளர்ந்தார் அவருடைய பெற்றோருக்கு மொத்தம் ஐந்து பிள்ளைகள் ராபர்ட் முறை ஐந்தாவது கடைசி பிள்ளை அவருடைய அப்பா மிக பிரபலமான ஒரு சிறந்த வழக்கறிஞர் வசதியான குடும்பம் அவருடைய சகோதர சகோதரிகளைப் போல் அவரும் மிகச்சிறந்த கல்வி கற்றார் மிதவாதிகள் இன்றைய மார்மன்ஸ்களைப் போல் உயர்ந்த ஒழுக்கம் சிறந்த கல்வி பரந்த மனப்பாங்கு திறந்த உள்ளம் போன்ற காரியங்களை வலியுறுத்தினார்கள் இளமையிலிருந்தே அவர் கற்பதில் ஆர்வம் காட்டினார் ஆர்வம் மட்டுமல்ல அதற்கான ஆற்றலும் அவரிடம் இருந்தது சிறுவனாக இருந்தபோது ஒரு முறை உடல்நிலை சரியில்லாமல் படித்திருந்த போது அவர் கிரேக்க எழுத்துக்கள் அனைத்தையும் கற்றுக்கொண்டார் நோயிலிருந்து குணமடைந்து எழுவதற்குள் அந்த மிக குறிய காலத்தில் அவர் கிரேக்க எழுத்துக்களை தெளிவாக எழுத கற்றுக்கொண்டார் அப்போது அவருக்கு வயது நான்கு நான்கு வயதில் சரளமாக பாடவும் வாசிக்கவும் தெரியும் பல மொழிகளை கற்பதில் மட்டுமல்ல தரமான உரைநடையில் எழுதுவதிலும் நல்ல தரமான கவிதை ஏற்றுவதிலும் அவர் ஆர்வமும் ஆற்றலும் கொண்டிருந்தார் தன் எட்டாவது வயதில் உயர்நிலை பள்ளிக்கு சென்றார் அவர் பல துறைகளில் ஆற்றல் மிக்கவர் குறிப்பாக ஓவியம் வரைதல் இசையமைத்தல் கவிதை எழுதுதல் ஆகியவைகளில் சிறந்து விளங்கினார் அவர் எழுதிய த கவனன்டஸ் என்ற கவிதைக்காக பேராசிரியர் வில்சன் ராபர்ட்டுக்கு சிறப்பு பரிசு வழங்கினார் பதினான்காவது வயதில் உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்து பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் தன் பதின்ம வயதில் அவர் கூர்மையான நுட்பமான மனமும் வேடிக்கையான உடைய உயிர்த்துடிப்புள்ள ஊக்கமான ஆற்றலுள்ள வீரியமுள்ள சுறுசுறுப்பான வாலிபனாக வளர்ந்தார் கோடை காலத்தில் ஸ்காட்லாந்தின் தெற்கே இருக்கும் ஸ்காட்டிஷ் ஹைலாண்ட்ஸ் மலைகளில் மலை ஏறுவது அவருக்கு பிடிக்கும் அவரை பார்க்கின்ற அவரோடு பழகிற யாவரும் இவன் எவ்வளவு நல்ல பையன் நல்ல பையன் மட்டுமல்ல இவன் ஒரு நல்ல முன்மாதிரி கிறிஸ்தவன் என்று சொல்வார்கள் சொன்னார்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை நல்ல பண்புகள் நிச்சயமாக அவரிடம் நிறைய இருந்தன ஆனால் அது வெளி தோற்றம் தன் அந்தரங்க வாழ்வில் தான் பிறர் தன்னை பற்றி நினைப்பது போன்ற நபர் இல்லை என்ற ராபர்ட் முர்ரேவுக்கு தெரியும் அவர் பொழுதுபோக்க விரும்பினார் நாடினார் அதை துய்த்தார் பொழுதுபோக்கான விருந்துகளின் உச்சக்கட்ட அம்சமாகிய நடனம் சீட்டு விளையாடுவது போன்றவைகளை அவர் மிகவும் ரசித்தார் பல்கலைக்கழகத்தில் அவர் கலை கவிதை இலக்கியம் ஓவியம் இசை போன்ற காரியங்களில் மும்முரமாக மூழ்கினார் என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அவைகளில் அவருக்கு நாட்டம் ஈடுபாடு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று அப்போது ராபர்ட்டுக்கு வயது பதினெட்டு அவர் எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் அவர் அந்த பல்கலைக்கழகத்தின் மிக பிரபலமான டிவினிட்டி ஹாலில் இறையியல் படிப்பதற்கு சேர்ந்தார் புகழ்பெற்ற இறையலாளர் டாக்டர் தாமஸ் சால்மஸ் தான் அவருடைய இறையியல் பேராசிரியர் இவர் ஸ்காட்லாந்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு உண்மையான தேவ மனிதர் இவரும் மிதவாத இயக்கத்திலிருந்து மிதவாத சபையிலிருந்து வந்தவர்தான் ஆனால் மிதவாத சபை வேதத்துக்கு அடுத்ததல்ல என்பதை அறிந்து அவர் அதிலிருந்து வெளியேறினார் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பே கிறிஸ்தவராக மாறுவதற்கு முன்பே ராபர்ட் ஏன் இறையல் படிக்க தீர்மானித்தார் ஏன் ஊழியம் செய்வதை தேர்ந்தெடுத்தார் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் கேட்கலாம் நியாயமான கேள்விதான் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த காலத்தில் இறையல் படித்து ஒரு போதகராக மாறுவது மரியாதைக்குரிய ஒரு வேலையாக கருதப்பட்டது மருத்துவர் பொறியாளர் என்பது போல் அன்று போதகர் என்பது ஒரு வேலை மருத்துவராக மருத்துவம் படிப்பது போல் போதகராக இறையல் படிக்க வேண்டும் அவ்வளவே எனவே அவர் இறையல் படித்தார் வேறு வேலையே தேடாமல் போதகர் வேலையை அநேகர் ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் ஊழியக்காரராக போதகராக பிரசங்கியாராக இருப்பது அன்று சமுதாயத்தில் மிக உயர்வாக கருதப்பட்டது அதற்கும் மதிப்பும் மரியாதையும் உண்டு நிரந்தரமான வருமானம் உண்டு எனவே பலர் இதை ஆசையாய் நாடினார்கள் ஆனால் ராபர்ட் முரே இறையியல் படிக்க டிவினிட்டி ஹாலில் சேர்ந்ததில் நிச்சயமாக தேவனுடைய கரம் இருந்தது தெளிவாக தெரிகிறது ஏனென்றால் இங்குதான் அவர் முதன் முதலாக கேட்டார் அவர் இறையியலை மரியாதைக்குரிய ஒரு வேலைக்கான வழி என கருதி படித்த அவருடைய பாடங்கள் அவர் மேல் சின்ன சின்ன தாக்கங்களை ஏற்படுத்த தொடங்கின இதற்கு முக்கியமான காரணம் நிச்சயமாக அவருடைய பேராசிரியர் டாக்டர் தாமஸ் ஜார்மஸ் அவர் ராபர்ட்டின் மேல் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார் எல்லாம் நன்றாய் போய் கொண்ட நேரத்தில் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய இடி விழுந்தது அவருடைய குடும்பம் மிகவும் முன்மாதிரியான குடும்பம் ஒருவர் மேல் ஒருவருக்கு அன்பு அக்கறை பாசம் பெரியம் நெருக்கமான உறவு அந்யோனியம் இசைவு இணக்கம் எல்லாம் மிகச் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் இருந்தன குடும்பம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு லட்சிய குடும்பம் தன் உடம்புறப்புகளுக்கும் பெற்றோருக்கும் ராபர்ட் மிகவும் நெருக்கமானவர் ஒரு நாள் மருத்துவம் படித்திருந்த அவருடைய அண்ணன் வில்லியம் ஆஸ்வால் எனக்கு கிழக்கிந்திய கம்பெனியின் ஐம்பத்தி நான்காவது பிரிவில் வேலை கிடைத்திருக்கிறது அதற்காக நான் இந்தியாவில் உள்ள பம்பாய்க்கு போகிறேன் என்று சொன்னார் இது ராபர்டுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது அந்த நாட்களில் ஒருவன் ஸ்காட்லாந்திலிருந்து இந்தியாவுக்கு செல்வது திரும்பி வர முடியாத நிலாவுக்கு செல்வதற்கு சமமாக கருதப்பட்டது அவருடைய அண்ணனுடைய அந்த முடிவு குடும்பத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது ராபர்ட்டின் இன்னொரு அண்ணன் டேவிட் தாமஸ் அவர் ராபர்ட்டை விட எட்டு வயது மூத்தவர் ராபர்ட் தன் வாழ்வில் எல்லாவற்றிற்கும் அவரைத்தான் சார்ந்திருந்தார் எல்லாவற்றை குறித்தும் அவரிடம் பேசினார் கலந்தாலோசித்தார் ராபர்ட் தன் அண்ணன் டேவிட்டை தனக்கு ஒரு முன்மாதிரியாக வைத்திருந்தார் அவர் ஒருவிதமான ஆழ்ந்த மனச்சோர்வு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் மலாங்கலி ஆர் டீப் டிப்ரெஷன் ஆனால் அவர் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக அறிந்திருந்தார் ஆம் அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தார் ரட்சிக்கப்பட்ட டேவிட்டின் வாழ்விலும் வியத்தகு மாற்றங்கள் ஏற்பட்டன இது குடும்பத்திலிருந்து எல்லாருக்கும் கண்கூடாக தெரிந்தது ராபர்டுக்கு இது ஒரு வகையில் அதிர்ச்சி இன்னொரு வகையில் புரியாத புதிர் எனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் என் வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் நான் நோக்கி பார்த்த எதிர்பார்த்த ஒருவர் இப்போது மாறிவிட்டார் மிகவும் வித்தியாசமாக மாறிவிட்டார் என்பதை நினைத்து ராபர்ட் துடிக்கிட்டார் அவருடைய குடும்பத்தார் அனைவரும் தங்களை கிறிஸ்தவர்களாகத்தான் கருதினார்கள் ஆனால் இப்போது அவருடைய மூத்த சகோதரர் டேவிட் வேறு மனிதனாக மாறிவிட்டார் தன் தம்பி ராபர்ட் உலகத்தில் சிக்கிக் கொண்டிருப்பதை டேவிட் உணர்ந்தார் தனக்குள் வீசிய ஒளி தன் தம்பி ராபர்ட்டுக்குள்ளும் வீசி அவனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் ஊக்கமாக ஜெபித்தார் டேவிட்டின் உடல்நிலை மிகவும் மோசமாகி அவர் தன் இருபத்தாறாவது வயதில் காலமானார் அப்போது ராபர்ட்டுக்கு பதினெட்டு வயது அப்போதுதான் ராபர்ட் டிவினிட்டு ஹாலில் முதலாம் ஆண்டு இறையில் படிப்பை ஆரம்பித்திருந்தார் எல்லாவற்றிற்கும் தான் நோக்கி பார்த்த நம்பியிருந்த சார்ந்திருந்த தான் நேசித்த தன்னை நேசித்த தன் அண்ணனின் மரணம் ராபர்ட்டுக்கு பேரிடியாக வந்தது தன் அண்ணனின் மரணத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை டேவிட் இறந்து பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டில் அவர் தன் நாட்குறிப்பில் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாளில் என்னை மிகவும் அதிகமாக நேசித்த நானும் மிகவும் அதிகமாக நேசித்த என் அண்ணனை இழந்தேன் அன்று நான் ஒருபோதும் இறக்க முடியாத ஒரு சகோதரனை தேட ஆரம்பித்தேன் என்று எழுதினார் இந்த சோகத்திலிருந்து அவர் மீண்டு வந்தார் அவருடைய உள்ள குமுறல் அடங்கியது கலக்கம் தீர்ந்தது அறிவு தெளிவடைந்து அமைதலானார் ஆனால் ராபர்ட் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை ராபர்ட்டின் நண்பர்கள் ராபர்ட்டின் வாழ்வில் நிறைய மாற்றங்களை கவனித்தார்கள் ராபர்ட் முன்பு வேடிக்கையான மனப்பாங்கு உடையவர் இப்போது அந்த வேடிக்கை மனப்பாங்கு மறைந்துவிட்டது இப்போது அவர் களிமயக்கமற்றவராகவும் கருத்தாளமிக்கவராகவும் அதிக முனைப்படையவராகவும் மாறினார் ஆம் அவர் இப்போது தேவனை தேடத் தொடங்கினார் ஏனென்றால் தன் அண்ணன் டேவிட் அவ்வளவு மோசமாக நோய்வாய்ப்பட்டிருந்த போதும் தன்னிடம் இல்லாத ஏதோ ஒன்று வித்தியாசமான ஏதோ ஒன்று அவரிடம் இருந்ததை ராபர்ட் கண்டார் தன் அண்ணன் தன்னோடு பகிர்ந்து கொள்ள விரும்பிய எல்லாவற்றிற்காகவும் தேவனிடம் ஜெபித்திருப்பார் என்று ராபர்ட்டுக்கு தெரியும் அவருடைய அண்ணன் டேவிட்டின் மரணத்திற்கு ஏற்பட்ட உணர்ச்சி கொந்தளிப்பும் கொந்தளிப்பு அடங்கியவன் ஏற்பட்ட உள்ள அமைதியும் காலப்போக்கில் அவரை தேவனை நோக்கி நகர்த்தின வேதாகமத்தை வாசித்தார் கூட்டங்களில் கலந்து கொண்டார் நல்ல கிறிஸ்தவ புத்தகங்களை படித்தார் தேவனை தேடினார் நற்செய்தி அறிய கதவு திறந்தது இதன் விளைவாக அவர் ரட்சிக்கப்பட்டார் அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார் என்பதை பற்றிய தெளிவான விவரங்கள் இல்லை ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்டவன் எழுதிய ஒரு கவிதை அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை விவரிக்கிறது இந்த கவிதைக்கு இறைமையாம் இருபத்தி மூன்று ஆறு சொல்லப்பட்டுள்ள எகோவா சிதைக்கேனு என்று பெயரிட்டிருந்தார் இதற்கு இருக்கிற கர்த்தர் என்று பொருள் இதோ அந்த கவிதை ஒரு காலத்தில் நான் கிருவைக்கும் தேவனுக்கும் அந்நியன் என் ஆபத்தை அறியவில்லை என் சுமையை உணரவில்லை சிலுவையில் மறித்த கிறிஸ்துவை நண்பர்கள் பரவசமாக பேசினும் எகோவா சிதைக்கேனுவுக்கு நான் தூரமானவனே பரம ஒளியால் இலவச கிருபையை எழுப்பிய பிரமாணத்தின் பயம் என்னை உழுக்க அதன் விளைவாக நான் மறிக்க பயந்தேன் அடைக்கலம் என்னில் இல்லை பாதுகாப்பு எண்ணில் இல்லை எகோவா சிதைக்கேனுவே என் ரட்சகர் இந்த இனிய பெயருக்குமே என் கண்ணீர்கள் மறைந்தன என் குற்ற பயங்கள் விலக துணிவுடன் வந்தேன் ஜீவ ஊற்றில் இலவசமாய் பருக எனக்கு எல்லாமே எகோவா சிதைக்கேனுவே தன் அண்ணன் டேவிட் இறந்த முதலாம் ஆண்டு நினைவு நாளில் தன் நாட்குறிப்பில் கடந்த ஆண்டு இன்று காலையில்தான் என் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு முதல் மிகப்பெரிய அடி விழுந்தது தேவனே நீர் என்ன நினைவுகூர்ந்து என்னை நீ உருவாக்கி கொண்டு வந்திருக்கும் இந்த நிலைமை எவ்வளவு ஆசீர்வாதமானது என்று உமக்கு மட்டுமே தெரியும் என்று எழுதினார் ஆண்டுதோறும் தன் அண்ணனின் மரணத்தை அவர் துக்கத்தோடு தான் நினைவுகூர்ந்தார் ஆனால் அதே நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் நன்றி உணர்வு மேலோங்கி நின்றது ஏனெனில் தன் அண்ணன் டேவிட்டின் மரணமே தன்னை கிறிஸ்துவிடம் அழைத்துச் சென்றது என்று ராபர்ட் உணர்ந்தார் அவர் ரட்சிக்கப்பட்டவுடன் அவருடைய வாழ்வில் எல்லாம் உடனே மாறிவிடவில்லை மாற்றங்கள் படிப்படியாக நிகழ்ந்தன உலக பிரகாரமான பல பழைய பழக்கங்களை அவர் வெல்ல வேண்டியிருந்தது அவருடைய மனசாட்சி படிப்படியாக கூர்மைப்படுத்தப்பட்டது இந்த வழிமுறை அவருக்கு எளிதானதல்ல இந்த வழிமுறையை பற்றி அவர் தன் நாட்குறிப்பில் நடனமாடச் செல்வதை நிறுத்திவிட்டேன் இது தாங்க முடியாத வழி ஆனால் நான் சிலுவையை சுமக்க முயல்கிறேன் முயல வேண்டும் என்று எழுதினார் இந்த நேரத்தில் டிவினட்ஹால் கல்லூரியில் அவரோடு படித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவனும் அவருடைய நண்பனுமாகிய அலெக்சாண்டர் சோமர்வில்லி என்பவரும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்றத் தொடங்கினார் எனவே இப்போது அங்கு இரண்டு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இருவரும் சேர்ந்து வேதாகமத்தை வாசித்தார்கள் ஜெபித்தார்கள் அவர்களோடு படித்து கொண்டிருந்த அவர்களுடைய இன்னொரு நண்பன் ஆண்ட்ரூ பொனார் என்பவரும் மிக விரைவில் லட்சிக்கப்பட்டார் இப்போது மூன்று பேர் அவர்கள் மூவரும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள் அவருடைய கிறிஸ்தவ பயணத்தின் இந்த ஆரம்ப ஆண்டுகளில் கல்லூரியில் அவர் கிரேக்க மொழியும் எபிரிய மொழியும் கற்றுத்தறினார் சபை வரலாற்றை கருத்தாய் ஆராய்ந்து படித்தார் இந்த விவரங்களை எல்லாம் அவருடைய நாட்குறிப்பிலிருந்து அறிய முடிகிறது இவைகளோடு கூட அந்த ஆரம்ப நாட்களில் அவர் சந்தித்த அன்றாட போராட்டங்களையும் தோல்விகளையும் வெற்றிகளையும் பற்றிய நுணுக்கமான விவரங்களையும் அவருடைய நாட்குறிப்பிலிருந்து அறிய முடிகிறது ஒரு நாள் மாலை வேடிக்கை பார்க்க பொழுதுபோக்க வெளியே சென்று வந்த பிறகு அவர் எல்லாவற்றிலிருந்தும் என் இருதயம் துண்டிக்கப்பட வேண்டும் என் எஜமானி நேரத்தை திருடவும் தவறாக பயன்படுத்தவும் எனக்கு என்ன உரிமை உண்டு என் நேரத்தை மீட்டு ஆதாயப்படுத்து என்று கிறிஸ்து என்னிடம் கதறுகிறார் என்று தன் நாளேட்டில் எழுதினார் அவர் தன் சொந்த பலத்தையும் தன் சொந்த விருப்பத்தையும் முழுமையாக சார்ந்திருந்த நேரங்களை பற்றியும் தன் நாளேட்டில் பல இடங்களில் குறிப்பிடுகிறார் இதை குறித்து ஓமை சொல்வது போல் நானாகவே ஒரு தடியை உண்டாக்கி அதன் மேல் சாய்ந்திருந்தேன் அது என் பாரம் தாங்காமல் உடைந்து நொறுங்கிய போதுதான் அது உம் கோல் அல்ல என்று உணர்ந்தேன் என்று தான் உண்டாக்கிய தடிகளை பற்றி எழுதுகிறார் அவர் ஜோனத்தன் எட்வர்ட்ஸின் எழுத்துக்களை விரும்பி படித்தார் அவருடைய எழுத்துக்களால் ராபர்ட் மிகவும் ஈர்க்கப்பட்டார் ஜோனத்தன் எட்வர்ட்ஸை பற்றி நான் ஜோனத்தன் எட்வர்ட்ஸின் வாழ்க்கை வரலாற்றை படித்தேன் அவருடைய புத்தகங்களை படித்தேன் இப்பேற்பட்ட சூரியனுக்கு அருகில் என் கிறிஸ்தவ தீப்பொறி எவ்வளவு மங்களாக இருக்கிறது எரிகிறது ஆனால் அதுவும் இரவல் வாங்கிய ஒளிதானே அவர் எரிந்து ஒளிர்வதற்கு எந்த எண்ணெய் வியாபாரியிடம் எண்ணெய் வாங்கினாரோ அந்த வியாபாரி இன்றும் இருக்கிறார் எனக்கும் தர விரும்புகிறார் நானும் போய் வாங்கலாம் என்று எழுதினார் அவர் தன் பாவத்தோடும் தகுதியின்மையோடும் போராடினார் அவர் தன்னிடமிருந்த அவிசுவாசத்தை கண்டார் சில நேரங்களில் அவர் தன் பழைய பழக்கங்களில் திரும்ப விழுந்தார் ஆகவே அவர் தன் பரிதாபமான நிலையை கண்டு வருந்தினார் தான் சீர்கெட்ட தன்மையின் முழு மொத்தம் அல்லது ஒரு புழு என்று அவர் அடிக்கடி பேசினார் இவைகளை குறித்து அவர் தன் நாளேட்டிலும் ஒருவேளை என் பழைய பாவங்கள் மிக பயங்கரமாக இருப்பதாலும் என் அவிசுவாசம் மிகவும் பழிச்சென்று தருவதாலும் நான் கிறிஸ்துவிடம் வரவில்லை நான் கிறிஸ்துவிடம் வருகிறேன் பாவியாக இருந்தாலும் என்பதால் அல்ல நான் பாவியாக இருப்பதால் தான் வருகிறேன் அதுவும் பெரும் பாவியாக இருப்பதால் தான் அவரிடம் வருகிறேன் என்று எழுதினார் தேவனே இந்த உலர்ந்த எலும்பு உயிரடையுமா ஆண்டவரே உமக்குத் தெரியும் ஆண்டவரே நீர் தொடங்கியதை பூரணப்படுத்தும் என்று அவர் தேவனிடம் கதறுகிறார் கத்தர் அவருடைய ஜபத்தை கேட்டார் ராபர்ட் பல்கலைக்கழகத்தில் இறையல் படிப்பை தொடர்ந்தார் அவருடைய பேராசிரியர் டாக்டர் தாமஸ் சால்மஸ் தன் மாணவர்கள் படிக்கும் இறையில் வகுப்பறையிலேயே நின்றுவிடாமல் அது நடைமுறையில் அவருடைய சொல்லிலும் செயலிலும் பயன்படுத்தப்பட வேண்டும் வெளிவர வேண்டும் என்பதை அறிய வேண்டும் என்று விரும்பினார் இந்த கண்ணோட்டத்தை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்ற பெரிய பாரம் அவருக்கு இருந்தது ஒருவன் கற்கும் கல்வி அவனுக்கும் பிறருக்கும் பயன்படவில்லை என்றால் அந்த கல்வியால் என்ன பயன் என்று டாக்டர் தாமஸ் சார்மஸ் நினைத்தார் எனவே அவர் தன் மாணவர்களை வகுப்பறைக்குள் அடைத்து வைக்காமல் எடின்புரோ நகரத்தின் குடிசை பகுதிகளுக்கு அழைத்துச் சென்று அங்கிருந்த ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கச் சொன்னார் ஊழியம் செய்ய சொன்னார் ராபர்ட் முரே இப்போதுதான் முதன் முறையாக இந்த குடிசை பகுதிகளுக்கு சென்றார் பார்த்ததும் அதிர்ந்து போனார் உறைந்து போனார் உடைந்து போனார் அதிர்ச்சி பேரதிர்ச்சி இதுபோன்ற இடத்தை அவர் இதுவரை ஒருபோதும் பார்த்ததில்லை ராபர்ட் தன் வாழ்நாள் முழுவதும் சௌகரியமாக வளமையில் வாழ்ந்தவர் அவருக்கு வறுமை என்றால் என்னவென்று தெரியாது கடந்த காலத்தில் சில நேரங்களில் அவர் இந்த குடிசை பகுதிகளின் வழியாக நடந்து போனார் ஆனால் உள்ளே போனதில்லை அங்கு என்ன நடக்கிறது அங்கு மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்ற எண்ணம் அவருக்கு ஒருபோதும் எழுந்ததில்லை இப்போதுதான் அவர் முதன்முறை அந்த குடிசை பகுதியில் இருந்த வீடுகளுக்குள் நுழைந்து அந்த மக்களின் அவனிலேயே கண்டார் கண்டு குமுறினார் மனம் வெதும்பினார் அன்று இதுபோன்ற காட்சிகளை நான் கனவிலும் நினைக்கவில்லை என் சொந்த ஊரின் ஏழைகளுக்கு நான் ஏன் அந்நியனாக இருக்கிறேன் நான் இவர்களின் கதவுகளை ஆயிரக்கணக்கான முறை கடந்திருக்கிறேன் உயரமான புகை போக்கிகளை உடைய உயர்ந்த கட்டிடங்களை நான் பார்த்தேன் ரசித்தேன் ஆனால் இந்த குடிசைக்குள் நான் ஏன் இதுவரை நுழையவில்லை தேவனுடைய அன்பு என்னில் இருக்கிறது என்று எப்படி சொல்ல முடியும் இந்த ஏழைகளின் குரல் ஒடுக்கப்பட்டவர்களின் குரல் கிறிஸ்தவனின் காதுகளுக்கு இன்பமாக இல்லையே ஏன் ஏழைகளின் குரலுக்கு வரவேற்பு இல்லையே ஏன் நண்பர்களோ ஊழியக்காரர்களோ இவர்களை பார்ப்பதில்லையே ஏன் இங்கு மக்கள் குவியல் குவியலாக வாழ்கிறார்களே எங்கள் ஆத்மாவை குறித்து யாருக்கும் கவலை இல்லை என்ற வார்த்தைகள் அவர்கள் ஒவ்வொருவருடைய நெற்றியிலும் எழுதப்பட்டிருக்கிறது என் ஆத்துமாவே விழித்தொடு என் வீட்டு வாசலிலேயே இவ்வளவு மோசமான அவலம் குடியிருக்கும் போது இந்த மாய உலகின் காரியங்களில் என் நேரங்களையும் நாட்களையும் நான் ஏன் செலவழிக்க வேண்டும் ஆண்டவரே உன் பலத்தை என்னில் வைத்துறலும் என் ஒவ்வொரு நல்ல தீர்மானத்தையும் உறுதிப்படுத்தும் என் கடந்த கால பயனற்ற முட்டாள்தனமான வாழ்க்கையை மன்னியும் என்று அவர் தன் நாள் இட்டில் எழுதினார் அனைவருக்கும் குறிப்பாக இவர்களைப் போன்ற மக்களுக்கு நற்செய்தியை கொண்டு சென்றாக வேண்டும் என்று அவர் இந்த கட்டத்தில் தான் முடிவு செய்தார் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற பாரம் இந்த நேரத்தில் தான் அவருக்குள் ஆழமாக வேறுன்றியது தான் செய்யப் போகிற ஊழியத்தை பற்றிய ஆழமான எண்ணமும் அழுத்தமான பாரமும் அவருக்குள் உருவாயின இதற்கு பின் அவர் தன் இறையியல் படிப்பை முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் பார்க்க தொடங்கினார் இவர்களை போன்ற மனிதர்களை சந்தித்து அவர்களுக்கு நச்செய்தி அறிவிக்கவும் ஊழியம் செய்யவும் தேவையான எல்லாவற்றையும் தான் படிக்கும் காலத்தில் தன்னால் முடிந்த அளவுக்கு கற்றுக்கொள்ள தீர்மானித்தார் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் காலத்தை தன்னை ஊழியம் செய்வதற்கு தகுதியான பாத்திரமாக மாற்றிக்கொள்ளவும் அதற்கு தேவையான குணத்தை உருவாக்கவும் தன்னிடம் உள்ள தேவனுக்கு ஒவ்வாத எல்லா பழைய பழக்கங்களை விட்டுவிடவும் தான் செய்யும் எல்லாவற்றையும் முழு மனதுடன் செய்யவும் செலவழிக்க தீர்மானித்தார் இதற்கு தேவையான ஞானத்திற்காக அவர் ஜெபித்தார் டிவினிட்டி ஹாலில் அவர் படித்து முடித்த நேரத்தில் ஆங்கிலத்தைப் போலவே எபிரைய கிரேக்க மொழிகளை எழுதவும் பேசவும் கற்றுத்தெறினார் கத்தர் அவரை மறுசாயலாக்கிக் கொண்டிருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தில் அவர் பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த போதே ஸ்காட்லாந்தில் இருக்கும் லார்பர்ட் என்ற ஒரு சிறிய நகரத்தில் இருந்த ஒரு சபையில் உதவி போதகராக வருமாறு அவர் அழைத்தார்கள் அவரும் அழைப்பை ஏற்றுக்கொண்டார் அவர் பெரிய நகரங்களை விட சிறிய கிராமப்புறங்களை அதிகம் விரும்பினார் இப்போது ராபர்ட் முரே ஓர் உதவி போதகர் உதவி போதகராக இருந்த நாட்களில் அவர் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டார் அவர் அநேகர் பிரசங்கிப்பதை பார்த்திருக்கிறார் கேட்டிருக்கிறார் தனக்கென்று ஒரு பிரசங்க பாணியை அவர் இன்னும் உருவாக்கவில்லை தாங்கள் பிரசங்கிக்கும் எல்லாவற்றையும் மனப்பாடம் செய்து பிரசங்க மேடையில் நின்று கொண்டு மனப்பாடம் செய்த பிரசங்கத்தை வார்த்தைக்கு வார்த்தை ஒப்பித்த சிலரை அவர் பார்த்திருக்கிறார் தங்கள் பிரசங்கத்தை எழுதி வைத்து அதை மிக தெளிவாகவும் மெது மெதுவாகவும் வாசித்தவர்களையும் அவர் பார்த்திருக்கிறார் ஒரு நாள் அவர் ஒரு கூட்டத்திற்கு ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கு வேகமாக சவாரி கொண்டிருந்தார் போகும் வழியில் அவர் ஆயத்தம் அணிவித்திருந்த பிரசங்க குறிப்புகள் அனைத்தும் தவறுதலாக எங்கோ விழுந்துவிட்டன நகரத்திற்கு போய் சேர்ந்த பிறகுதான் அவர் அதை கவனித்தார் வந்த வழியே திரும்பி போய் அதை தேடுவதற்கு இப்போது நேரமில்லை புதிய குறிப்புகளை எழுதுவதற்கும் நேரமில்லை எனவே எந்த குறிப்பும் இல்லாமல் பிரசங்கிக்க வேண்டியிருந்தது ஆம் அன்று அவர் மிகவும் விடுதலையோடு பிரசங்கித்தார் அன்று அவர் ஆவியானவரின் திட்டவட்டமான நடத்துதலின்படி விடுதலையோடு சுதந்திரமாக பிரசங்கித்தார் பிரசங்கத்தில் ஜீவன் பாய்ந்து ஓடியது இப்படி பிரசங்கிக்கும் கொடையே தேவன் ராவல்ட்டு அருளினார் தேவன் தனக்கு இந்த கொடையை தந்திருக்கிறார் என்று அவரும் உணர்ந்தார் பிரசங்கிக்கும் போது தேவையான வார்த்தைகள் அவருக்கு மிக எளிதாகவும் இயல்பாகவும் சரளமாகவும் வந்தன இதன் பொருள் அவர் பிரசங்கி போதுமான அளவுக்கு ஆயத்தம் செய்யவில்லை என்பதல்ல உண்மையில் அவர் அதிக கவனமாக ஆயத்தம் செய்தார் ஏனென்றால் தான் பிரசங்கிக்கும் போது எப்போதும் ஆவியானவர் தன்னை நடத்த வேண்டும் என்று அவர் வாஞ்சித்தார் அவர் தன்னை சார்ந்திருக்க விரும்பவில்லை தன் சொந்த ஆயத்தத்தை சார்ந்திருக்க விரும்பவில்லை தன் பலத்தையோ ஞானத்தையோ சார்ந்திருக்க விரும்பவில்லை சார்ந்திருக்கவில்லை தேவனை மட்டுமே சார்ந்திருக்க விரும்பினார் சார்ந்திருந்தார் அவர் ஒரு கவிஞர் ஆனால் இந்த காலகட்டத்தில் அவர் எழுதிய கவிதைகள் மிக குறைவு ஒருவேளை அவர் கவிதைகள் எழுதாமல் போயிருக்கலாம் ஆனால் கவிதை எழுதும் கொடையை அவர் தன் பிரசங்கத்தில் பயன்படுத்தினார் என்று சொல்லலாம் ஆம் அவருடைய பிரசங்கத்தில் கவித்துவம் நிறைந்திருக்கும் அவர் லார்பர்ட்டில் உதவி போதகராக இருந்த காலத்தில் மக்களை சென்று சந்திக்கவும் அவர்களுடைய ஐக்கியம் கொள்ளவும் கற்றுக்கொண்டார் நாம் ஆயிரத்தி எண்ணூறுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர் போதகராக இருந்த லார்பர்ட் ஒரு சிறிய நகரம் என்று நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த காலகட்டத்தில் இன்று இருப்பது போன மருத்துவ வசதிகள் கிடையாது நோய்வாய்ப்பட்ட மக்கள் போதுமான சரியான மருத்துவ உதவி என்று மறித்தார்கள் எனவே மரண தருவாய் இருந்த மக்களை ராபர்ட் அடிக்கடி சந்திக்க நேர்ந்தது இது அவர் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற ஒரு பயிற்சி தளமாக அமைந்தது விபத்துக்கள் குழந்தை பருவ நோய்கள் சளி காய்ச்சல் நோய் தொற்றுக்கள் என பல வழிகளில் மக்கள் அகால மரணத்தை சந்தித்தார்கள் நோய்களுக்கும் மரணத்துக்கும் பஞ்சமே இல்லை ஆகையால் நோய்வாய்ப்பட்டவர்களின் வீட்டிற்கு ராபர்ட் அடிக்கடி செல்ல வேண்டியிருந்தது அவருடைய மரண நேரத்தில் அவர் அங்கு இருந்தார் ஒரு நாள் மரண இருந்த ஒரு பெண்மணியின் அருகில் நின்று கொண்டிருந்தார் அவர் இறந்து விட்டார் இறந்தபின் ராபர்ட் அவருடைய கண்களை மூடிவிட்டு வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்ததும் ஆண்டவரே உமக்காக வாழ்வதற்கு எனக்கு பலம் தாரும் நான் மறிக்கும் நேரத்திற்கும் பலம் தாரும் என்று தன் நாளீட்டில் எழுதினார் ராபர்ட் முரேன் அதிகமான ஆற்றலும் வீரியமும் நிறைய திறமைகளும் தாளந்துகளும் பல நல்ல யோசனைகளையும் கொண்ட ஒரு வாலிபன் கவிதை கட்டுரை எழுத தெரியும் ஓவியம் வரையத் தெரியும் இசை அமைக்கத் தெரியும் இலக்கியங்கள் தெரியும் எவரையை கிரைக்க மொழிகள் தெரியும் இன்னும் பல ஆனால் அவருடைய உடல்நிலை அவ்வளவு ஆரோக்கியமாக இல்லை அவர் இதற்கு முன் காசு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் ஓரளவுக்கு குணமடைந்த போதும் அவருடைய நுரையீரல் முற்றிலும் குணமடையவில்லை ஆகையால் அவர் அவ்வப்போது குளிர்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையானார் நோயுற்ற நேரங்களில் அவர் பொறுமையை கற்றுக்கொண்டார் ஆயினும் அவர் போராடினார் அவர் நான் அப்பிரயோஜனமானவன் என்பதை உணரவும் என் பெருமையை குணப்படுத்தவும் இன்னொரு பருவ காலத்திற்கு மீண்டும் ஒரு முறை என்னை ஆயத்தமாக்குகிறீர் ஆண்டவரே நான் இன்னும் ஓடுவேன் நான் இன்னும் சந்திப்பேன் நான் இன்னும் துணிந்து போராடுவேன் என்று சொன்னேன் கர்த்தரோ இல்லை நீ படுக்கையில் படுத்து கிடந்து துன்பப்படு என்றார் என்று எழுதினார் அவர் அப்படித்தான் உணர்ந்தார் நோயிற்று படுத்து கிடந்த காலங்கள் வாய்ப்புகளை தவறவிட்ட பயங்கரமான நேரம் என்று அவர் முன்பு நினைத்தார் ஆரோக்கியமாக இருந்தார் அவர் வெளியே வீடுகளில் நின்று மக்களுக்கு நச்சு அறிவிக்க முடியும் ஆலயத்தில் பிரசிங்கிக்க முடியும் ஆனால் இவைகளை செய்யாமல் செய்ய முடியாமல் நோயுற்று நகர முடியாமல் படுக்கையில் படுத்திருந்தார் தேவன் இறையாண்மை உள்ளவர் என்று அப்போதுதான் அவர் உணர்ந்தார் தேவன் இறையாண்மை உள்ளவர் என்பதால் அந்த நேரத்தில் கர்த்தரையே தன் வாயை அடைத்திருக்கிறார் என்று விசுவாசித்து தேவனுடைய கரத்தின் கீழ் வாழ்கிறேன் என்ற உண்மையில் இழைப்பார வேண்டும் என்று அவர் கற்றுக்கொண்டார் அவர் எந்த அளவுக்கு மனத்தாழ்வையை கற்றுக்கொண்டார் என்றால் கிறிஸ்துவை கிறிஸ்துவின் பொருட்டு மட்டுமே பிரசங்கிக்க வேண்டும் என்று அவர் உணர்ந்தார் பிரசங்கம் பற்றியது அல்ல பிரசங்கத்தின் கருப்பொருள் பிரசங்கியார் அல்ல கிறிஸ்துவே பிரசங்கத்தின் கருப்பொருள் மையம் என்று அவர் உணர்ந்தார் கிறிஸ்து யார் அவர் என்ன செய்து முடித்தார் என்பதுதான் பிரசங்கம் அவர் மக்களை ஒருபோதும் தன்னிடம் ஈர்க்கவில்லை எனவே அவர் கற்றுக்கொண்ட இந்த பாடங்கள் அனைத்தும் அவருடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்திற்கு நல்ல பயிற்சியாக அமைந்தன டண்டி என்ற ஒரு பெரிய நகரத்தில் அப்போது ஒரு புதிய தேவாலயத்தை கட்டிக்கொண்டிருந்தார்கள் அந்த சபையில் ஊழியம் செய்ய ஒரு போதகர் தேவைப்பட்டார் ராபர்ட்டின் பிரசங்கத்தை கேட்டவர்கள் அவர்தான் தங்கள் போதகராக வர வேண்டும் என்று விரும்பினார்கள் அவருடைய பெயர் முன்பொழியப்பட்டு அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சுமார் பத்து அல்லது பதினோரு மாதங்கள் மட்டுமே லார்பர்ட்டில் உதவி புதகராக ஊழியம் செய்த பிறகு அவர் அங்கிருந்து டண்டிக்கு கிளம்ப வேண்டியிருந்தது லார்பர்ட்டில் தான் பட்ட உழைப்பையும் ஊழியத்தையும் முதலீட்டையும் விட்டுவிட்டு போவது அவருக்கு மிக கடினமாக இருந்தது தனக்கு பதிலாக அங்கு ஒருவர் வர வேண்டும் என்றும் வருகிறவர் தேவனையும் தேவ மக்களையும் உளமாற நேசிக்க வேண்டும் என்றும் ராபர்ட் விரும்பினார் எதிர்பார்த்தார் அவருடைய நல்ல நண்பர் அலெக்சாண்டர் சோமர் வில்லேதான் அவருக்கு பதிலாக வரப்போகிறார் என்பதை அறிந்து ராபர்ட் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் எனவே அவர்தன் இருபத்தி மூன்றாவது வயதில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு நவம்பரில் டண்டியில் உள்ள சென்ட் பீட்டர்ஸ் சபையில் போதகராக பிரதிஷ்டை செய்யப்பட்டார் இப்போது அவர் ரவரன் ராபர்ட் முரே மேக்ஷேன் பல்கலைக்கழகத்தில் டிவினிட்டி ஹாலில் படித்துக் கொண்டிருந்த போது இவரும் இன்னும் இருவரும் நல்ல நண்பர்கள் என்று சொன்னீர் அதில் ஒருவரான அலெக்சாண்டர் சோமவில்லை இப்போது லார்பர்ட்டில் ராபர்ட்டின் இடத்தில் ஊழியத்துக்கு போகிறார் ராபர்ட் டண்டிக்கு ஊழியத்துக்கு வந்த வருடத்திற்கு பின் அவருடைய இன்னொரு நண்பரான ஆண்ட்ரூ பொனார் டண்டிக்கு அருகில் சில மைல்கள் தொலைவில் இருந்த கோலஸ் என்ற நகரத்தில் இருந்த ஆலயத்தில் போதகராக நியமிக்கப்பட்டார் ராபர்ட்டின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை மூன்று நண்பர்களும் அருகருகே இருந்த ஆலயங்களில் போதகர்களாக இருந்து ஊழியம் செய்தார்கள் டண்டி நகரம் ராபர்ட் முன்பு ஊழியம் செய்த லார்பர்ட் பட்டணத்தை விட மிகவும் வித்தியாசமானது முதலாவது டண்டி ஒரு தொழில் நகரம் அங்கு ஜவுளி ஆலைகள் அதிகமாக இருந்தன எனவே கிராமப்புறங்களில் இருந்த ஏராளமான மக்கள் டண்டிக்கு குடிபெயர்ந்தார்கள் நகரத்தின்பால் ஈர்க்கப்பட்டார்கள் மக்கள் தொகை அங்கு அதிகம் இடவசதி குறைவினால் டண்டியில் பல குடிசை பகுதிகள் முளைத்தன அவர் பொறுப்பேற்றிருந்த திருச்சபையில் சுமார் நான்காயிரம் பேர் இருந்தார்கள் சுமார் ஆயிரம் பேர் செயின் பீட்டர் திருச்சபையின் செயல்படும் உறுப்பினராக இருந்தார்கள் ஆனால் ராபர்ட் கூறியபடி இது கடினமான இருதயம் கொண்ட ஒரு நகரம் என்றால் அங்கு அறுபது விழுக்காடு மக்கள் மட்டுமே தேவாலயத்திற்குள் ஒழுங்காக சென்றார்கள் அந்த நாட்களின் தரத்தின்படி இந்த எண்ணிக்கை மிகவும் குறைவு ஏனென்றால் அந்த நாட்களில் மக்கள் எல்லாரும் பெயரளவிலாவது கிறிஸ்தவர்கள் பழக்கத்தின் காரணமாவது அவர்கள் ஆலயத்திற்கு சென்று வந்தார்கள் எனவே அறுபது விழுக்காடு என்பது மிக குறைவு அந்த நகரத்தில் இருந்த தொழிற்சாலைகளின் இறைச்சல் புகை மாசுபட்ட காற்று ஆகியவைகளால் டண்டி நகரம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஏற்ற இடமாக கருதப்படவில்லை அது மட்டுமின்றி அவர் டண்டிக்கு வந்த நேரத்தில் நகரத்தில் காய்ச்சலும் காலரா நோயும் வேகமாக பரவிக்கொண்டிருந்தது ஏராளமானோர் பாதிக்கப்பட்டார்கள் எனவே அவர் அங்கு வந்ததும் நேரே களத்தில் இறங்க வேண்டியிருந்தது நான்காயிரம் பேர் கொண்ட சபை ஏராளமானோர் நோயுற்றார்கள் வீடுகளுக்கு சென்று மக்களை சந்தித்துக் கொண்டே இருந்தார் ஓய்வில்லை மூச்சுவிட விட நேரமில்லை சில நேரங்களில் அவர் ஒரே நாளில் பலரை சந்தித்து விட்டு அப்போதுதான் வீட்டுக்கு திரும்பியிருப்பார் உடனே இன்னொரு அழைப்பு வரும் உடனே ஓட வேண்டும் மரண படுக்கையில் இருப்பவர்களை போய் பார்க்க வேண்டும் இந்த நிலைமையை நான் உங்கள் கற்பனைக்கு விட்டுவிடுகிறேன் ஒருமுறை அவர் நோயுற்று படித்திருந்த ஒரு சிறுவனை பார்க்க சென்றார் அவனுக்கு இயேசுவை எடுத்துரைத்தார் அவர் பேசி முடித்தவுடன் அந்த சிறுவனை இறந்துவிட்டான் பூமியில் மனித வாழ்வு மிக குறுகியது என்ற அவருடைய எண்ணத்தை இது மீண்டும் உறுதிப்படுத்தியது இந்த நேரங்களில் ராபர்ட் ஆண்டவரே வாழ்வதற்கு பலம் தாரும் இறக்கும் நேரத்திற்கும் எனக்கு பலந்தாரும் என்று ஜெபித்தார் எல்லாருடைய தேவைகளிலும் வீதிகளிலும் வீடுகளிலும் குடும்பங்களிலும் எல்லாருக்கும் எல்லாம் ஆனார் நெருக்கடியான நேரங்களிலும் இக்கட்டுக்குள் நிறைந்த இன்னல் வேலைகளிலும் அவர் எல்லாரும் நம்பத்தக்கவரானார் நெருங்கத்தக்கவரானார் குடும்பங்களில் ஒரு தாயையோ ஒரு தந்தையையோ ஒரு குழந்தையையோ இழந்து கொண்டிருந்த நேரத்தில் ராபர்ட் அவர்களுக்காக அங்கே அவர்களுடன் இருந்தார் அவர்களில் ஒருவராக அவரும் அவர்கள் நடுவில் இருந்தார் சில சமயங்களில் அக்கம்பக்கத்தினரும் நண்பர்களும் அவருடன் அங்கு இருந்தார்கள் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலில் அவர் மக்களுக்கு ஊழியம் செய்தார் சபை மக்கள் எல்லாருக்கும் அவரை நன்றாகத் தெரியும் இப்போது அவர் தண்டி நகரத்தார் அனைவருக்கும் அறிமுகமானார் ராபர்ட் மக்களை கவர்ந்தொழுக்கும் வகையில் மிகவும் கவர்ச்சியாக பிரசங்கிப்பார் அவருடைய பிரசங்கம் மக்கள் மனதை கொள்ளை கொள்ளும் அவருடைய பிரசங்கத்தை கேட்க மக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டார்கள் தண்டியின் மிக மோசமான பாவிகள் கூட உங்கள் பிரசங்கத்தை கேட்க வருகிறார்களே இதற்கு என்ன காரணம் என்று ஒருமுறை ராபர்ட்டிடம் கேட்டபோது என் இருதயம் அவருடைய இருதயத்தை பிரதிபலிப்பதுதான் காரணம் என்று கூறினார் ராபர்ட் உபதேசத்தை பிரசங்கிப்பதை விட கிறிஸ்துவை பிரசங்கிப்பதை நாடினார் தேடினார் அதற்கும் மேலாக என் தனிப்பட்ட பரிசுத்தமே என் மக்களின் மிகப்பெரிய தேவை என்ற கோட்பாட்டின்படி அவர் வாழ விரும்பினார் அவர் பரிசுத்தமான ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய கைகளில் ஒரு பயங்கரமான அதாவது பலம் வாய்ந்த ஒரு ஆயுதம் என்று எழுதினார் இதுவே அவருடைய ஊழியம் அவருடைய வாழ்க்கை ஆகிய இரண்டின் குணம் லட்சணம் தான் கொடுக்கும் பொருள் விளக்கமோ அல்லது விளக்க உரையோ அல்லது தான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிக்கும் விதமோ ஆத்மாக்களை ரட்சிக்காது ஆத்மாக்களை ரட்சிப்பது முழுக்க முழுக்க தேவனுடைய செயல் அது தேவனுடைய வேலை மட்டுமே என்பதில் மிக தெளிவாக இருந்தார் நகர மக்களிடையே அவருக்கு நாளும் பொழுதும் பேரும் புகழும் பெருகிக்கொண்டே இருந்ததால் அவர் எப்போதும் மிகவும் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருந்தார் பெருமை மூலையில் இருப்பதை அறிந்திருந்த ராபர்ட் எப்போதும் தாழ்மையை உடித்துக் கொள்வதில் மிகவும் கவனமாக இருந்தார் மோசே தேவனுடைய பிரசனத்தில் இருந்துவிட்டு சாட்சிய பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கிய போது அவருடைய முகம் பிரகாசித்தது என்ற யாத்ராகம பகுதியை பற்றி ஒருமுறை ராபர்ட் தன் சக போதகர் ஒருவருக்கு எழுதினார் அந்த பகுதியை பற்றி அவர் ஆத்மாவும் உடலும் தலையும் முகமும் இருதயமும் தெய்வீக அழகால் பிரகாசிக்கும் வரை நாம் தேவனுடன் நெருக்கமாக கலந்துரவாட வேண்டும் ஐக்கியம் கொள்ள வேண்டும் ஆனால் தன் முகம் பிரகாசித்திருப்பதை மோசி அறியாதிருந்தது போல நாமும் அறியாதிருக்க வேண்டும் இந்த பரிசுத்தமான அறியாமைக்காக தேவனை துதிக்கிறேன் இதற்காக ஜெவியுங்கள் ஏனென்றால் இதுவே உங்களுடைய என்னுடைய இந்தைய இன்றியமையா தேவை என்று எழுதினார் அவர் தன் பாவத்தன்மையை அறிந்து அடிக்கடி வருத்தப்பட்ட போதும் இதுவும் தேவைக்கு அதிகமான சுய பரிசோதனைக்கு வழிவகுக்கும் என்பதை அவர் புரிந்து கொண்டார் இந்த காரியத்தை குறித்து அவர் ஒரு நண்பருக்கு கிறிஸ்துவின் இருதயத்தை பார்த்து படிப்பதை போல நீங்கள் எப்போதும் உங்கள் இருதயத்தை பார்ப்பதிலும் படிப்பதிலும் உங்கள் நேரத்தை அதிகம் செலவழிக்காதீர்கள் உங்கள் இருதயத்தை நீங்கள் ஒருமுறை பார்த்தால் படித்தால் அதற்கு சமமாக கிறிஸ்துவின் இருதயத்தை பத்து முறை பாருங்கள் படியுங்கள் என்று எழுதினார் அவருடைய மோசமான உடல்நிலை அவர் எப்போதும் தாழ்மையாக இருக்க அவருக்கு உதவியது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனெனில் காய்ச்சலாலும் நோய்களாலும் பாதிக்கப்பட்டு பலவீனமடைந்த ராபர்ட் அடிக்கடி தன் அன்றாட அலுவல்களிலிருந்து விலகி இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது தன் பலவீனத்தையும் காய்ச்சலையும் நோயையும் அவர் ஒரு சிரமமாகவோ பிரச்சனையாகவோ தொல்லையாகவோ பார்க்கவில்லை மாறாக அவைகளை அவர்தன் பயிற்சியாகவே பார்த்தார் இதை பற்றி அவர் புத்திசாலித்தனமான எல்லா தொழிலாளிகளும் தங்கள் கருவிகளை எப்போதும் பயன்படுத்திக் கொண்டே இருக்காமல் கருவிகளுக்கு அவ்வப்போது ஓய் கொடுக்கிறார்கள் துடைத்து சுத்தமாக்குவதற்காக கூர்மையாக்குவதற்காக மீண்டும் பயன்படுத்துவதற்காக அவைகளை கீழே வைத்து விடுகிறார்கள் அதுபோல சர்வஞானியாகிய எகோவா தம் ஊழியக்காரர்களை தம் பணிவிடையின் கடினமான வேலைக்காக கூர்மையாக்குவதற்காகவும் ஆயத்தமாக்குவதற்காகவும் இருள் தனிமை பிரச்சினை ஆகியவளின் வழியாக அடிக்கடி அழைத்துச் செல்கிறார் என்று எழுதினார் இதோ அவருடைய வாழ்க்கை மிக கடுமையான கால அட்டவணை நகரங்களுக்கிடையே இடைவிடாத பயணம் நகரத்தில் நிலவிய தொற்று நோய்கள் தொழிற்சாலையின் ஓயாத இறைச்சல் மாசுபட்ட புகை நிறைந்த காற்று நகரத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதியில் அவருடைய வீடு அவர் கூறியது போல் அவருடைய உடல்நலத்தை கருதி அவருடைய குடும்பத்தார் உட்பட பலர் அவரை நகரத்தை விட்டு வேறெங்காவது போகுமாறு வற்புறுத்தினார்கள் இன்னொரு திருச்சபையில் போதகரா போவதற்கு அவருக்கு வாய்ப்பும் வழங்கினார்கள் அந்த சபையில் ஆயிரக்கணக்கான உறுப்பினர்கள் இல்லை சில நூறு பேர் கொண்ட மிகச்சிறிய சபை இப்போதைய சபையில் கிடைக்கும் ஊதியத்தை விட அதிக ஊதியம் அங்கு கிடைக்கும் இங்கு உள்ள கடுமையான வாழ்க்கையை விட அங்கு மிகவும் எளிதான வாழ்க்கை முறை ஆனால் தன் எஜமானாகிய ஆண்டவர் தன்னை டண்டியில் வைத்ததாகவும் அங்கே இருக்க சொன்னதாகவும் அவர் நம்பினார் எனவே தான் டண்டியை விட்டு வெளியேற வேண்டும் என்று தேவன் சொல்வதாக தான் உறுதியாக உணர்ந்தால் மட்டுமே வெளியேறுவதாக சொன்னார் இதற்காக அவர் ஜெபித்தார் தேவனிடம் ஒரு திட்டவட்டமான அடையாளத்தையும் கேட்டார் அவருடைய ஜெபமும் அடையாளமும் என்ன தெரியுமா தேவனே சபையில் உலர்ந்த எலும்புகளைப் போல் இருக்கும் பலரில் ஒரு சிலராவது தங்களுக்கு ஓர் இரட்சகர் தேவை என்பதை உணரும்படி அவர்களை உயிர்ப்பையும் இதுதான் அவருடைய ஜபம் அவர் கேட்ட அடையாளம் மறுநாள் காலையில் இரண்டு பேர் அங்கலாய்ப்போடும் தவிப்போடும் அவரை தேடி வந்தார்கள் அவர்கள் மிகுந்த துயரத்தில் இருந்தார்கள் அவர்கள் ராபர்ட்டிடம் எங்கள் ஆத்மாவின் நிலை என்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை தேவன் எங்களுக்காக வகுத்தும் நோக்கம் என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை தயவு செய்து நீர் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று கஞ்சினார்கள் இது தேவன் தன் சபத்திற்கு தந்த தெளிவான பதில் அடையாளம் என்று ராபர்ட் உணர்ந்தார் எனவே அவர் தண்டியில் ஊழியத்தை தொடர்ந்தார் ஒவ்வொரு நாளும் மக்களை சந்தித்தார் பிரசங்கித்தார் போதித்தார் கற்பித்தார் அவருடைய நாட்குறிப்பை படிக்கும்போது அவருடைய அனுதுன நடவடிக்கைகளை அறிய முடிகிறது ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர் இரண்டு முறை பிரசங்கித்தார் ஞாயிற்றுக்கிழமைகளை இரண்டு பிரசங்கத்தோடு நிற்கவில்லை ஞாயிறு பள்ளி வகுப்பிலும் பாடம் நடத்தினார் செவ்வாய்க்கிழமைகளில் வாலிபர்களுக்கும் வேத பாட வகுப்பு நடத்தினார் இந்த வேதபாட வகுப்பில் இருநூற்றி ஐம்பது வாலிபர்கள் கலந்து கொண்டார்கள் அவர் வாலிபர்களை மிகவும் நேசித்தார் ராபர்ட்டுக்கும் வயது இருபத்தி ஐந்து அல்லது இருபத்தி ஆறு தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வியாழக்கிழமை கூட்டம் அவர் ஆரம்பித்த இந்த ஜெபக்கூட்டத்தில் ஒரு சில வருடங்களில் சுமார் எண்ணூறு பேர் பங்கு பெற்றார்கள் சனிக்கிழமைகளில் மக்கள் தன் வீட்டுக்கு வந்து கேள்வி கேட்பதற்காக அவர் தன் வீட்டை திறந்து வைத்தார் ஏராளமான மக்கள் சனிக்கிழமைகளில் அவருடைய வீட்டில் கூடினார்கள் வாரத்தில் எல்லா நாட்களிலும் அவர் மக்களை அவர்களுடைய வீடுகளில் போய் சந்தித்தார் ஒவ்வொரு நாளும் பத்து முதல் இருபது குடும்பங்கள் வரை சந்தித்தார் இடைப்பட்ட நேரங்களில் அவர் படித்தார் வழக்கமான ஊழியத்திற்கு தேவையானவை தயாரித்தார் மக்களுக்கு கடிதம் எழுதினார் அந்த நாட்களில் ஸ்காட்லாந்து சபைகளில் வருடத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை மட்டுமே கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கும் பழக்கம் இருந்தது ராபர்ட் அதை மாற்ற விரும்பினார் அவர் அதிரடியாக அதை வருடத்திற்கு நான்கு முறை என்று இரட்டிப்பாக்கினார் அவருடைய இந்த நடவடிக்கை அன்று ஸ்காட்லாந்து சபைகளில் பலருடைய உள்ளானது அவர்களுடைய பந்தி நாம் இன்று சபைகளில் அப்பம் அப்பம்பிட்டு திராட்சியரசம் பருகி அனுசரிக்கின்ற கர்த்தருடைய பந்தி போன்றதல்ல கத்தருடைய பந்தியை கத்தருடைய ராபோஜனம் அப்பம் விற்குதல் திருவிருந்து என்று இன்று பல பெயர்களில் நாம் அழைக்கிறோம் அந்த காலகட்டத்தில் அவர்கள் கர்த்தருடைய பந்தியை திருவிருந்தின் காலம் கம்யூனியன் சீசன்ஸ் என்று அழைத்தார்கள் அந்த காலகட்டத்தில் அவர்கள் திருவிருந்தின் காலத்தை ஒரு பெரிய பண்டிகை போல் ஆனால் பயபக்தியோடு கொண்டாடினார்கள் இன்று மக்கள் திருவிழா கொண்டாட தங்கள் தனது சொந்த ஊர்களுக்கு செல்வது போல் அன்று பல்வேறு இடங்களில் வாழ்ந்த சபை மக்கள் திருவிருந்தின் காலத்தில் தங்கள் தங்கள் சபைகளுக்கு சென்றார்கள் மக்கள் தவறாமல் திருவிருந்தில் பங்கு பெற்றார்கள் எல்லாரும் பயணித்தார்கள் அது பயணம் செய்யும் காலம் அவருடைய பயணம் எப்படி இருந்திருக்கும் என்பதை உங்களுக்கு விட்டு விடுகிறேன் அவர்கள் தங்கள் சொந்த சபைகளுக்கு வந்து ஒரு சில நாட்கள் தங்கியிருப்பார்கள் திருவிருந்து நிகழ்ச்சி நாள் முழுவதும் நடக்கும் ஆனால் திருவிருந்து நிகழ்ச்சிக்கு முந்தைய ஒன்றிரண்டு நாட்கள் அவர்கள் ஜபத்திலும் உபவாசத்திலும் கழித்தார்கள் திருவிருந்தில் பங்கு பெற மக்கள் மிகவும் பயபக்தியோடு தங்களை ஆயத்தம் செய்தார்கள் ராபர்ட் இந்த நாட்களை நற்செய்தி அறிவிப்பதற்கு பயன்படுத்தினார் திருவிருந்தின் காலத்தில் ராபர்ட்டின் பிரசங்கத்தை கேட்பதற்காக எல்லா இடங்களிலிருந்தும் மக்கள் தண்டிக்கு திரண்டு வந்தார்கள் திருவிருந்தின் காலம் முடிந்து அவரவர் தத்தம் ஊர்களுக்கு திரும்பிய போது அவருடைய பிரசங்கத்தை கேட்கும்போது நம் இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரிகிறதே என்று பரவசம் அடைந்தார்கள் ராபர்ட் முர்ரே அந்த மக்களிடையே மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார் இதற்கு உண்மையான காரணம் அவருடைய பிரசங்கம் மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கை அவர் அந்த மக்களிடையே வாழ்ந்த வெளிப்படையான பரிசுத்தமான வாழ்க்கையே இதற்கு முக்கியமான காரணம் அந்த மக்கள் ராபர்ட்டை தனித்தன்மை வாய்ந்த ஒரு மனிதராக பார்த்தார்கள் அவர்கள் ராபர்ட்டை குறித்து இவர் தேவனுடைய விசித்திரமான ஒரு மனிதர் இவர் பிறரை விட ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் மிகவும் உயர்ந்தவர் என்று சொல்வதை விட இவர் எல்லாரும் மிகவும் அணுகத்தக்கவர் கிருபையால் மிக திட்டவட்டமாக ரட்சிக்கப்பட்டவர் எங்கள் சோதனைகளை அறிந்தவர் கண்ணீரோடு எங்களுக்கு போதித்து வழிநடத்துபவர் என்று சொன்னார்கள் ராபர்ட் தண்டியின் மக்களை உண்மையாகவே உளமாற நேசித்தார் இது அவர்களுக்கும் நன்றாக தெரியும் ஒருமுறை ஒரு அவிசுவாச பெண் ராபர்ட்டின் பிரசங்கத்தை கேட்டபின் அவர் பிரசங்கித்த பொருளையும் அவர் பிரசங்கித்த விதத்தையும் விட கிறிஸ்துவின் உயிருள்ள நிருபமாகிய பிரசங்கியார்தான் மேல் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தினார் என்று கருத்து தெரிவித்தார் ராபர்ட் முர்ரே தன் வாழ்நாள் முழுவதும் நற்செய்தி அறிவிப்பதிலும் மிஷனரி வேலைகளிலும் தனியா தாகம் கொண்டிருந்தார் டேவிட் பிரைன்டின் நாட்குறிப்பால் அவர் ஈர்க்கப்பட்டார் கவர்ந்தெடுக்கப்பட்டார் டண்டியிலும் தண்டியை சுற்றி இருந்த சிறு நகரங்களிலும் கிராமங்களிலும் நற்செய்தி அறிவிப்பதற்கான வாய்ப்புகளை எப்போதும் தேடினார் கிடைத்த எந்த வாய்ப்பையும் அவர் தவறவிடவில்லை தன் வாழ்க்கை மிகவும் குறுகியது என்ற ஆழமான உணர்வு அவருக்குள் இருந்தது தனக்கு ஏற்பட்ட நோயின் காரணமாக அல்லது தான் அருகிருந்து பார்த்த அநேக மரணங்களின் காரணமாக ஒருவேளை அவர் இப்படி நினைத்திருக்கலாம் எனவே நற்செய்தி அறிவிக்க வாய்ப்பு வந்தபோதெல்லாம் இதோ அடியேன் என்னை அனுப்பும் என்பதுதான் அவருடைய உடனடி பதில் அதுதான் அவருடைய உடனடி மனப்பாங்கு ராபர்ட் எபிறைய மொழியில் புலமை பெற்றவர் அவருடைய எபிரைய புலமையின் காரணமாக இன்றைய இஸ்ரேலாகிய அன்றைய பாலஸ்தீனத்திற்கு நற்செய்தி அறிவிக்கச் சென்ற ஒரு குழுவில் ராபர்ட்டும் சேர்க்கப்பட்டார் இது யூத மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கச் சென்ற மிஷினரிகளின் பயணம் அன்று பாலஸ்தீனத்தில் வாழ்ந்த யூதர்களின் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதும் இந்த குழுவின் நோக்கமாகும் இந்த குழுவில் நான்கு பேர் இடம்பெற்றிருந்தார்கள் அவருடைய நண்பர் ஆண்ட்ரூ பொனாரும் இந்த குழுவின் நால்வரில் ஒருவர் பாலஸ்தீனத்தில் வாழும் யூதர்களுக்கு நச்செய்தி அறிவிக்க வேண்டும் பாலஸ்தீனத்தில் மட்டுமல்ல அவர்கள் பயணிக்கப் போகிற கிழக்கு ஐரோப்பாவிலும் யூதர்களின் நிலை என்ன என்பதை பற்றிய முழு விவரங்களையும் சேகரித்து வர வேண்டும் என்பது இந்த குழுவின் இலக்கு அன்று இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இல்லை பாலஸ்தீனத்துக்கு செல்லும் குழுவில் ராபர்ட் சேர்க்கப்பட்ட நேரத்தில் ராபர்ட்டின் உடல்நிலை மோசமாக இருந்தது அந்த நேரத்தில் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் அவர் எடின்பரோவில் தன் குடும்பத்தாரோடு தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் டண்டியில் அவர் தன் கடுமையான கால அட்டவணையை பின்பற்றினால் அவர் சீக்கிரம் இறந்து விடுவார் என்று அவருடைய மருத்துவர் கூறியிருந்தார் எனவே அவர் தன் பரம ஓட்டத்தை ஓடுவதற்கு தேவையான பலத்தை பெறுவதற்காக எடின்புரோவில் தன் குடும்பத்தாரோடு தங்கிகளை பாறினார் பாலசீனத்துக்கு செல்லும் மிஷினரி குழுவில் அவர் சேர்க்கப்பட்ட நேரத்தில் அவர் மெதுவாக குணமடைந்து கொண்டிருந்தார் கேள்விப்பட்ட அவருடைய மருத்துவர் ஓ இது ஒரு சிறந்த யோசனை வெப்பமான பாலைவன காலநிலை உங்கள் நுரையீரலுக்கு நல்லது அது உங்கள் சுவாச குழாய்களுக்கு இதமாக இருக்கும் என்று சொன்னார் இதுதான் அந்த கால மருத்துவம் பாலசீனத்துக்கு சென்று இந்த எல்லாம் செய்து முடித்து திரும்பி வர குறைந்தது எட்டு மாதங்களாவது ஆகும் அவருக்குப் பதிலாக டண்டியில் ஊழியத்தை பார்த்துக்கொள்ள ஒருவர் தேவைப்பட்டார் வில்லியம் பேர்ன்ஸ் என்ற ஒரு போதகர் இருந்தார் ராபர்ட் அவருக்கு நான் பாலசினத்துக்கு சென்று திரும்பி வரும் வரை எட்டு மாதங்கள் டண்டியில் ஊழியம் செய்ய வருமாறு உங்களை வேண்டுகிறேன் இந்த மக்களிடையே நீங்கள் என்னை விட ஆயிரம் மடங்கு அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று நம்புகிறேன் என்று கடிதம் எழுதினார் பாரசீனத்துக்கு செல்கிறோம் என்ற எண்ணம் அவருக்கு மிகவும் இன்பமாக இருந்தது யூதர்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட விசேஷமான மக்கள் என்று அவர் உறுதியாக நம்பினார் இஸ்ரேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது இருக்கிறது என்று பவுல் சொன்னது போலவே ராபர்ட்டும் விரும்பினார் செபித்தார் நற்செய்தி முதலாவது யூதருக்கும் அதற்கு பிறகுதான் புறவினத்தார்களுக்கும் வந்தது என்றும் ராபர்ட் நம்பினார் எனவே யூதர்களுக்கு எப்படியாவது நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று அவருடைய பாரமும் ஆவலும் அவரை நெருக்கியதால் அவர் பாரஸ்தீனத்திற்கு செல்ல விரும்பினார் அவர்கள் பாரஸ்தீனத்துக்கு சென்ற போது நிகழ்ந்த சாகசங்களை எல்லாம் நான் சொல்ல போவதில்லை அந்த பயணத்திற்கு பின் அவரும் ஆண்ட்ரோ பொனாரும் தங்கள் பயணத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதினார்கள் அந்த புத்தகத்தின் தலைப்பு நரேட்டிவ் ஆஃப் இன்கொயரி டு த ஜூஸ் த from ஆஃப் ஸ்காட்லாண்ட் இன் Scotland தேர்ட்டி நைன் ஒரு புத்தகத்திற்கு யாராவது இவ்வளவு நீளமான தலைப்பு வைப்பார்களா என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் வைத்தார்கள் இந்த புத்தகம் வெளியிடப்பட்ட ஆண்டில் இந்த புத்தகம்தான் மிக அதிகமாக விற்பனையான புத்தகம் ஏனென்றால் மத்திய கிழக்கில் வாழும் மக்களின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று அந்த நாட்களில் பிறர் அறிய விரும்பினார்கள் ராபர்ட் முரே தன் நண்பர்களுடன் பயணத்தை தொடங்கினார் பாலசீனத்துக்கு சென்று யூதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும் மகிழ்ச்சிகரமான பயணம் தொடங்கியது ஐரோப்பாவை தாண்டியதும் எங்கு பார்த்தாலும் பாலைவனங்கள் ஒட்டகங்களிலும் கழுதைகளிலும் அவர்கள் பயணம் தொடர்ந்தது கடல் வழியாக சிரமமான கப்பல் பயணத்திற்கு பிறகு தரை வழியாக ஒட்டகத்தின் மூலம் பயணித்து எகிப்தின் பாலைவனத்தில் அரேபிய நாடோடிகளின் வழிநடத்துதலின் துணையோடு எருசலேம் வந்தடைந்தார்கள் அங்கிருந்த ஸ்காட்லாந்து சபை இவர்களுடைய வரவால் மகிழ்ந்தது பாலஸ்தீன யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவே என்பதை ராபர்ட் ஆதாரங்களுடன் விளக்கிக் கூறினார் கல்லூரியில் கற்ற இறையலும் தத்துவமும் அனுபவத்தோடு கூடிய விசுவாசமும் எபிரைய மொழியும் யூதர்களிடம் ஆணித்தரமாக நற்செய்தியை போதிப்பதற்கு அவருக்கு உதவியாக அமைந்தன ராபர்ட்டும் பொனாரும் எருசலேம் வீதிகளிலும் பாலஸ்தீனத்தின் பகுதிகளிலும் நடந்தபோது இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது நடந்து சந்த காட்சிகளை கண்மு நிறுத்தி நிகழ்ந்தார்கள் அவர் எருசலேமிலிருந்து இருந்து வீட்டுக்கு எழுதிய ஒரு கடிதத்தில் தெய்வீக காரியங்களை கண்டறிய உதவ இந்த பூமியில் ஓர் இடம் இருக்குமென்றால் அது ஒலிவ மலையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இதோ என் காலடியில் இருக்கும் கெட்சமனே நமக்காக தேவனுடைய கோபாக்கினையை சகித்த கிறிஸ்துவின் அன்பையும் மன உறுதியையும் தியானிக்க என் ஆத்மாவை ஏவுகிறது இந்த பக்கம் திரும்பி தென்கிழக்கில் பார்த்தால் பெத்தானியா தெரிகிறது அது கிறிஸ்து தம்முடையவர்கள் வைத்திருந்த அன்பும் கல்லறைகளில் இருப்பவர்கள் ஒரு நாள் அவருடைய சத்தத்தை கேட்டு வெளியே வருவார்கள் என்ற நம் நம்பிக்கையையும் நினைப்பூட்டுகிறது இன்னும் கொஞ்சம் கீழே பார்த்தால் மலைகளின் ஊடே நீண்டு கிடக்கும் சாக்கடல் இவ்வளவு பரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது என்று எழுதினார் இந்த ஸ்காட்லாந்துக்காரர்கள் இப்போது தங்கள் நாட்டிலிருந்தும் வீட்டிலிருந்தும் வெகு தொலைவில் முற்றிலும் மாறுபட்ட வேறொரு உலகத்தில் வேறொரு கலாச்சாரத்தில் பாலசீனத்தில் நடக்கிறார்கள் நற்செய்தி அறிவிக்கிறார்கள் நாலா பக்கமும் சென்று நலம் விசாரிக்கிறார்கள் அந்த நாட்களில் மக்கள் இவ்வளவு தூரம் பயணிக்கவில்லை அவர்களுடைய பயணம் மிகவும் அசாதாரணமானது இந்த ஸ்காட்லாந்து காரர்கள் வனாந்தரத்தில் நடந்து செல்வதை மக்கள் வேடிக்கை பார்த்தார்கள் வினோதமாக பார்த்தார்கள் அவர்கள் ஒரு சுற்றுலா அம்சமாக மாறினார்கள் ஸ்காட்லாந்திலிருந்து இவ்வளவு தூரத்தில் இருந்தபோதும் ராபர்ட் எப்போதும் டண்டியிலுள்ள தன் மக்களை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தார் அவர்கள் லெபனானில் பெய்ரூட்டில் இருந்தபோது கிளாஸ்கோ நகரத்தைச் சேர்ந்த ஒரு ஸ்காட்லாந்து மிஷனரி அங்கு இருப்பதாகவும் அந்த நேரத்தில் அவர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மிகவும் பலவீனமாக இருப்பதாகவும் கேள்விப்பட்டார் தன்னாட்டைச் சேர்ந்த ஒருவர் அந்நிய நாட்டில் மிஷனரியாக இருக்கிற ஒருவர் நோயிற்று இருக்கிற ஒருவர் இப்படிப்பட்ட ஒருவரை பார்க்காமல் இருக்க முடியுமா என்ன ராபர்ட் போய் சந்தித்தார் அதற்கு பின் ராபர்ட்டுக்கும் அந்த காய்ச்சல் வந்தது விரைவில் அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போனது அவருடைய பயணம் தொடர்ந்தது துருக்கியிலுள்ள சிமர்னாவை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள் நேரமும் காலமும் தட்பவப்பம் எவ்வளவு சாதகமாக இருந்தாலும் அந்த நாட்களை பயணம் செய்வது மிகவும் கடினம் அப்படி இருக்கையில் நோயிற்று இருக்கும்போது ஒருவன் பயணம் செய்வதை நினைத்துப் பார்க்க முடியாது ராபர்ட் நோயுற்று பலவீனமானார் அவ்வப்போதும் மயக்கமடைந்தார் ஒரு நாள் சில மணி நேரங்கள் நினைவாற்றல் இழந்தார் மருத்துவ உதவி எதுவும் கிடைக்காததால் அவருடைய நண்பர்கள் செய்வதறியாது திகைத்தார்கள் கப்பல் பயணம் தொடர்ந்தது தரை இறங்கியவுடன் அவர்கள் மருத்துவ உதவி தேடி அங்கும் அங்கும் அலைந்தார்கள் அவர்கள் அவரை ஒரு கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு சிமிர்னாவுக்கு வந்தார்கள் அங்கு அவர்கள் ஒரு மிஷினரி தம்பதியை கண்டு அவர்களுடன் தங்கினார்கள் கடைசியாக அவர்களுடைய ஒத்தாசையோடு ராபர்ட்டுக்கு தேவையான மருத்துவ உதவி கிடைத்தது ராபர்ட் மிகவும் பலவீனமாக இருந்தார் அவரால் எதையும் படிக்கவோ எழுதவோ முடியவில்லை பேசவும் முடியவில்லை ஒன்றே ஒன்றுதான் செய்ய முடிந்தது அவரால் படுத்திருந்து ஜெபிக்க முடிந்தது அதைத்தான் அவர் செய்தார் அவர் தன் மக்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று ஊக்கமாக ஜெபித்தார் தான் இந்த பூமியில் தன் இறுதி நாட்கள் இருப்பதாகவே அவர் நம்பினார் தேவனே உமக்கு சித்தமானால் என் மக்களை மீண்டும் ஒரு முறையை பார்ப்பதற்கு எனக்கொரு வாய்ப்பு தாரும் என்று ஜபித்தார் ராபர்ட் உடல்நலம் சரியில்லாமல் சிமிர்னாவில் படுத்தபடி ஜெபித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் டண்டியில் வில்லியம் பேர்ன்ஸ் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் அன்று வியாழக்கிழமை வழக்கம்போது ஜெபக்கூட்டத்திற்குப் பிறகு மக்கள் கலைந்து போகாமல் அங்கேயே தரித்திருந்தார்கள் பேர்ன்ஸ் இதை கவனிக்க தவறவில்லை நீங்கள் யாராவது இன்று ரட்சிப்பை பெற விரும்புகிறீர்களா என்று அவர் கேட்டார் சுமார் நூறு பேர் முன் வந்தார்கள் அவர் அவர்களுக்கு போதித்தார் தேவனுடைய பிரசனம் அந்த இடத்தை நிரப்பியது போல் இருந்தது பலர் கண்ணீரோடு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் அந்த இரவு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் தாங்கள் பெற்ற ரட்சிப்புக்காக தேவனை துதித்து வீட்டுக்கு சென்றார்கள் அடுத்த நாளும் கூட்டம் நடந்தது முந்தைய நாளில் நடந்தது போல் அன்றும் அநேக பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் அதற்கடுத்த நாளும் கூட்டம் தொடர்ந்தது நூற்றுக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்போது நடவடிக்கைகள் வாசிப்பது போல் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்த அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் டண்டியில் என்ன நடக்கிறது என்று ராபர்ட்டுக்கு எதுவும் தெரியாது அப்போது அவர்கள் தங்கள் பயணத்தின் கடைசி கட்டத்தில் இங்கிலாந்தில் இருந்தபோது அவருக்கு ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதத்தின் மூலம் டண்டியில் தான் இல்லாத நேரத்தில் தேவன் செய்து கொண்டிருக்கும் மகத்தான வேலையை அறிந்து வியந்தார் ஒருவன் தேவனுடைய காரியத்தில் பொறாமையோ காய்மகாரமோ படக்கூடாது என்பது மட்டுமல்ல கடுகளவு பெருமையும் படக்கூடாது என்பதை தனக்கு காண்பிக்க இது தேவன் தெரிந்து கொண்ட வழியாகவும் அளவுகோலாகவும் இருக்கலாம் என்று ராபர்ட் நினைத்தார் ராபர்ட் தண்டி மக்களுக்காக கடுமையாக பிரயாசப்பட்டார் பாடுபட்டார் ஒவ்வொரு நாளும் அவர் தன் உயிரை அவர்களுக்காக பாத ஊற்றினார் எனினும் அவர் தண்டியை விட்டு வெளியே போன பிறகு அவர் அங்கு இல்லாத போது தேவன் அங்கு மாபெரும் வேலைகளை செய்தார் இதை பற்றி ராபர்ட் எப்படியாயிலும் என் மக்களின் ரட்சிப்பு ஒன்றை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை என்று முழு மனதோடு கூறினார் பின்னும் இதை பற்றி நான் இல்லாத நேரத்தில்தான் என் மக்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் வரக்கூடும் என்று நான் சில நேரங்களில் நினைக்கிறேன் ஏனென்றால் என் பிரயாசத்தால் தான் என் பிரசங்கத்தால் தான் என் பேச்சாற்றலால் தான் என் தான் என் உழைப்பால் தான் என்னால் தான் இது சாத்தியமாயிற்று என்ற எண்ணம் எழுவதை தடுக்க தேவன் பெரும்பாலும் நாம் இருக்கும்போது நம் பிரயாசத்தின் போது நம்மை ஆசீர்வதிப்பதில்லை என்று எழுதினார் தேவனுடைய மகத்துவமான செயலை கண்டு ராபர்ட் மலைத்தார் பதினைந்து வயதுடைய ஒரு பையன் பதினோரு வயதில் ஒரு பெண் இவர்கள் இருவரும் தங்கள் பாவத்தை உணர்ந்து கிறிஸ்துவிடம் வந்திருக்கிறார்கள் இருவரும் மிகவும் மாறிவிட்டார்கள் நகரத்தில் ஒரு குடிகாரன் கடின இருதயம் அவன் தன் பாவத்தை உணர்ந்து மனந்திரும்பி கிறிஸ்துவிடம் வந்திருக்கிறான் அவன் அடியோடு மாறிவிட்டான் தங்கள் பழைய வழிகளில் எருகி போன பல முதியவர்கள் அவர்களும் அவைகளை தூக்கி எறிந்துவிட்டு ரட்சகரிடம் ஒட்டிக்கொண்டார்கள் என்று அவருடைய நண்பர் கடிதத்தில் எழுதியிருந்தார் தான் இல்லாத நிறத்தில் தேவன் அங்கு செய்த வேலை நினைத்து நினைத்து ராபர்ட் மருகினார் பாலசீனத்தில் அநேக யூதர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி தாய்நாடு திரும்பினார் ராபர்ட் தண்டி மக்களிடையே அவர் தொடர்ந்து உழைத்து மாபெரும் அறுவடையை அறுத்தார் ராபர்ட் அங்கு வந்த பிறகு வில்லியம் பேர்ன்ஸ் சீனாவுக்கு மிஷனரியாக சென்றார் அவர் அங்கு இருந்தபோது நமக்கு மிகவும் பரிச்சயமான சீனாவுக்கு மிஷனரியான ஜேம்ஸ் டெய்லர் என்ற வாலிபனை மிஷனரி பணியில் பயிற்றுவித்தார் எழுப்புதல் தீ ஆரம்பத்தில் தண்டியில் பற்றி எரிந்தது மக்கள் பரவசம் அடைந்தார்கள் உண்மையாகவே ஏராளமானோர் உயிர்மீச்சு அடைந்தார்கள் ஆனால் எழுப்புதல் தீ மெல்ல மெல்ல மங்கியது விஷயங்கள் வழக்கமான பழக்கப்பட்ட முந்தைய நிலைக்கு திரும்பின மக்கள் பின்வாங்குவதை ராபர்ட் பார்த்தார் பலர் தங்கள் பாவத்தின் அகோரத்தையும் அசிங்கத்தையும் பார்த்தபோதும் அவர்கள் உண்மையில் இயேசுவிடம் வரவில்லை அவரை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை ராபர்ட் தெளிவாக உணர்ந்தார் மக்கள் தங்கள் பாவத்திலிருந்து விழித்திருந்தார்கள் ஆனால் இயேசுவிடம் வரவில்லை எனவே அவர்கள் தங்கள் பழைய பழக்கங்களுக்கும் கெட்ட சகவாசத்திற்கும் திரும்பினார்கள் இயேசுவை விசுவாசித்து அவரை பற்றிக்கொள்ளவில்லை இதை செய்ய தவறிவிட்டார்கள் இந்த கடைசி படியை அவர்கள் தாண்டவில்லை இப்படிப்பட்ட நிலையில் இருந்த ஒரு வால்ப பெண்ணுக்கு ராபர்ட் ஒரு கடிதம் எழுதினார் அவள் உண்மையாகவே தேவனை தேடினாள் கொண்டிருந்தாள் ஆனால் அவளும் வேறு பலரை போல் ஏசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை பெற்றுக்கொள்ளவில்லை நற்செய்தியை நீ சரியாக புரிந்து கொண்டாலும் உன் சரியான புரிதல் உன்னை நீதிப்படுத்தாது நீ இயேசுவின் குற்றமற்ற மாசற்ற நீதியால் மூடப்பட வேண்டும் உன் இருதய மாற்றமோ வாழ்க்கை மாற்றமோ உன்னை நீதிப்படுத்தாது அவைகளால் உன் கடந்த கால பாவங்களை மறைக்க முடியாது அது பூரணமானது அல்ல நீ இதற்கு மேலும் காத்திருக்காமல் உடனடியாக இயேசுவிடம் வர வேண்டும் திறந்த இருதயத்தோடும் விரித்த கரங்களோடும் கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்வாயா என் ஆண்டவரே என் தேவனே என் உத்தரவாதமே என் எல்லாமே என்று நீ கதறுவாயா அன்பான நண்பரே தாமதிக்காதே நித்தியம் மிக சமீபமாயிருக்கலாம் கிறிஸ்துவோடு உன் வாழ்க்கை இணைத்துக்கொள்ள இதுவே மிகச்சிறந்த நேரம் ஒருவேளை உன் ஒரே நேரம் என்று எழுதினார் பல நச்சீதியை கேட்டு புரிந்து கொண்டார்கள் ஆனால் அவர்கள் கிறிஸ்துவிடம் திரும்பவில்லை வரவில்லை கிறிஸ்துவை பரவில்லை எழுப்புதல் தீ தண்டியை சுற்றி இருந்த வேறு பல நகரங்களிலும் பற்றி பரவியது எனவே பல்வேறு நகரங்களை பிரசங்கிக்க வருமாறு ராபர்ட் அழைத்தார்கள் அவர் நச்சீதி பிரசங்கிக்க கிடைத்த எந்த வாய்ப்பையும் தவறவிட விரும்பவில்லை முன்பு ஆலயத்திலும் ஆலயத்துக்கு அருகிலும் பேசிக்கொண்டிருந்தவர் இப்போது திறந்த வழிகளில் பேசத் தொடங்கினார் இருட்டிய பிறகும் வானத்தில் விண்மீன்கள் வளவர நிலவு வெளிச்சத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் பலமுறை பேசினார் அந்த காலத்தில் ஒலிபெருக்கு கிடையாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் திருவெளிப்பாட்டின் இருபதாம் அதிகாரத்திலிருந்து பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசினார் இறுதியில் அவர் இதோ உங்களுக்கு முன் இன்று நான் ஜீவனைய மரணத்தையும் வைக்கிறேன் எதை தெரிந்தெடுக்கப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று முடித்தார் ஒரு நாள் அவர் டண்டியில் சந்தையில் இன்னொரு பெரிய கூட்டத்தில் பேசினார் அவர் மீண்டும் திருவள்ளிப்பாட்டின் இருபதாம் அதிகாரத்திலிருந்து பேசினார் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது மழை பெய்ய தொடங்கியது எல்லாரும் மழையில் உட்கார்ந்திருந்தார்கள் கூட்டத்தில் அவர் கடைசி வார்த்தை பேசி முடிக்கும் வரை யாரும் நகரவில்லை பாலசீனத்துக்கு மிஷனரி பயணம் மழையிலும் பனியிலும் வெயிலிலும் ஒரே நாளில் பலமுறை பிரசங்கம் இடைவிடாத வீடு சந்திப்பு ஆலயத்தில் அனுதின வேலைகள் ஆகியவைகள் அவருடைய உடல் நலத்தை பாதித்தன ஆலயத்தில் பிரசங்கிக்கும் போது வேதவாட வகுப்பு நடத்தும் போது இருக்கும் இருக்கும்போது மக்களை சந்திக்கும் போது திறந்த வழிகளில் பிரசங்கிக்கும் போது தான் ஒரு ஜாம்பவானை போல் பலமாக இருப்பதாகவும் ஆனால் அவைகளெல்லாம் முடிந்தபின் தான் சாதாரணமான ஒரு அலறிச்செடியின் குச்சி போல் பலவீனமாக இருப்பதாகவும் உணர்ந்ததாக அவர் கூறினார் அந்த நாட்களில் ஒலிபரிக்க கிடையாது என்பதை நான் மீண்டும் நினைப்பூற்றுகிறேன் நற்செய்தியை பிரசங்கிக்க கிடைத்த வாய்ப்பை அவர் ஒருபோதும் தவறவிடவில்லை தவறவிட விரும்பவில்லை அருகிலோ தூரத்திலோ பயணம் செய்வதற்கு தயங்கவில்லை அதுபோல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு மட்டுமல்ல நூறு பேருக்கும் பத்து பேருக்கும் ஏன் ஒரு தனி நபரை சந்திப்பதற்கும் கூட எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் சொல்வார் இயேசு தன் வழக்கமான வழியிலிருந்து விலகிச் சென்று ஒரு கிணற்றருகே ஒரே ஒரு பெண்ணை சந்தித்ததை அவர் எப்போது நினைவு கூர்ந்தார் ராபர்ட் சொன்ன பல காரியங்களை பலர் பின்னாட்களின் அன்போடு நினைவு உன் இருதயம் கடினமாகவும் அஜாக்கிரதையாகவும் ஏனோதானவென்றும் இருந்தால் கிறிஸ்து ஏற்கனவே உன் இருதயக் கதவில் கடைசியாக தட்டிவிட்டு போய்விட்டாரோ என்று நினைத்து பயப்படு என்று சொன்னதாக ஒரு சிறுமி கூறினார் அவர் எப்போதும் தம் மக்களை குறித்து நினைத்துக் கொண்டிருந்தார் ஒருமுறை அவர் ஒரு வயல்வழி வழியாக நடந்து போய்க் கொண்டிருந்தார் அப்போது என் மந்தையின் எல்லா ஆடுகளும் முந்தியோ பிந்தியோ ஒன்று பரலோகத்தில் அல்லது நரகத்தில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரை பலமாக தாக்கியது தன் சபையில் இருந்த நாலாயிரம் பேரும் தண்டி நகரத்திலிருந்த எல்லாரும் கிறிஸ்துவின் அச்சதியை கேட்டாக வேண்டும் என்ற அவசர உணர்வு அவருக்குள் எழுந்தது அதற்காக உழைக்க வேண்டும் என்ற பாரம் அவரை அழுத்தியது ஆனால் தன் சொந்த வாழ்க்கை தன் பெருமை தன் சொந்த வார்த்தைகள் தேவனுடைய வேலையை தடுக்கும் பாதிக்கும் என்று அவர் இன்னும் மிகவும் பயந்தார் லண்டனில் விட்ஃபில் பிரசங்கம் செய்ததை பற்றியும் அங்கிருந்த மக்களிடையே பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறு செயல்பட்டார் என்பதைப் பற்றியும் ராபர்ட் படித்திருந்தார் அதே இயேசுவை இப்போதும் ஆளுகை செய்கிறார் அதே ஆவியானவரால் இப்போதும் அதே வேலையை செய்ய முடியும் ஆனால் அவர் இப்போது அதே வேலையை செய்யாதபடிக்கு அவரை தடுப்பவர் யார் மட்டுப்படுத்துபவர் யார் முட்டுக்கட்டை என்ன நம்முடைய பாவமா நாம் பரலோக பணிகளை மூடி வைத்திருக்கும் குப்பிகளா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார் தன் தனிப்பட்ட பரிசுத்தமே தன் மக்களின் மிகப்பெரிய தேவை என்ற நிஜத்தில் ராபர்ட் வாழ்ந்தார் தான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன தன் சொந்த நடையிலும் வாழ்விலும் சரி செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை பற்றி அவர் ஆழமாக சிந்தித்தார் என்று அவருடைய இருந்து அறிய முடிகிறது அவர் தன் நாளீட்டில் எழுதியிருக்கும் அவருடைய சில எண்ணங்களை நான் இங்கு தருகிறேன் அவை நிச்சயமாக உங்களுக்கு மிகவும் இருக்கும் அவை நம் வாழ்க்கையோடு தொடர்புடையவை நடைமுறைக்குரியவை முதலாவது பாவத்தை குறித்து தான் பாவம் செய்தவுடன் கிறிஸ்துவிடம் செல்ல தயங்குவதாக உணர்ந்ததாக அவர் எழுதினார் நான் ஏன் கிறிஸ்துவிடம் போவதில்லை வெட்கத்தாளா அல்லது அவரிடம் போவதால் எந்த நன்மையும் நிகழாது என்று நான் ஆழத்தில் நினைக்கிறேனா அல்லது ஒருவேளை அகங்காரத்தினால் நான் போவதில்லையோ என்று நினைத்தார் ஆனால் ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து இருக்கிறார் என்று யோவான் தன் நிருபத்தில் வித்தியாசமாக வாதிடுவதையும் அவர் உணர்ந்தார் மது அருந்துதல் ஆணையிடுதல் போன்ற சில பாவங்களால் தன்னை ஒருபோதும் தீண்டவோ அணுகவோ முடியாது ஆகையால் அந்த பாவங்களை குறித்து தான் ஒருபோதும் பயப்பட தேவையில்லை என்று சில நேரங்களில் ராபர்ட் நினைத்தார் இதை குறித்து அவர் இது பெருமை துணிகரமான பொய் எல்லா பாவங்களின் வித்தும் என் இருதயத்தில் இருக்கிறது நான் அவைகளை பார்க்கவில்லை என்பதால் அவை என்னில் இல்லை என்றாகிவிடாது எல்லா பாவங்களும் என்னை தீண்டக்கூடிய ஆபத்து இருக்கத்தான் செய்கிறது என்று அவர் எழுதினார் ஜெபத்தை குறித்து என்ன சொன்னார் தெரியுமா ஜபிக்க வேண்டிய அவசியத்தை பற்றி அவர் எழுதினார் குறிப்பாக யாரையாவது சந்திக்க போவதற்கு முன் சந்தித்து பேசுவதற்கு முன் ஜபிக்க வேண்டிய அவசியத்தை அவர் மிகவும் வலியுறுத்தினார் சில நேரங்களில் அவர் அதிகமாக தூங்கிவிட்டார் வேறு சில நேரங்களில் அவர் சீக்கிரமாக எழுந்து பயணிக்க வேண்டியிருந்தது இதன் விளைவாக அன்று அவரால் காலையில் ஜெபிக்க முடியவில்லை வேறு நேரத்தில் ஜெபிக்க வேண்டியதாயிற்று இதை பற்றி அவர் மனசாட்சி குற்றவாளி போல் உணர்கிறது ஆத்துமாவுக்கு தேவையான உணர்வில்லை விளக்கின் திரி சுத்தம் செய்யப்பட்டு எண்ணெய் ஊற்றப்படவில்லை ஆத்துமாவில் இசைவில்லை என்று எழுதினார் ஒரு வேலை முடிந்தவுடன் இன்னொரு வேலை என்று பரபரப்பாக செயல்பட்ட நேரங்களைப் பற்றி தேவனை தேடாமல் அவரை தொடர்பு கொள்ளாமல் அவருடைய அங்கீகாரத்தை நாடாமல் நான் இந்த வேலையை செய்தேன் அவரை கேட்காமல் ஒன்றை செய்வதால் அல்லது ஒருவரை சந்திப்பதால் எந்த பயனும் இல்லை என்று கூறினார் எனவே ஒன்றை செய்வதற்கு முன் ஒருவரை சந்திப்பதற்கு முன் ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார் வேறு ஒருவரை சந்திப்பதற்கு முன் வேறு ஒருவருடைய முகத்தை பார்ப்பதற்கு முன் முதலாவது தேவனுடைய முகத்தை பார்ப்பது என் ஆத்துமாவை அவருக்கு முன் அமரச் செய்வது அவரை சந்திப்பது மிகவும் சிறந்தது என்று நான் உணர்கிறேன் என்று அவர் எழுதினார் அவசரமாக எங்காவது கிளம்ப வேண்டியிருந்தாலும் யாரையாவது அவசரமாக சந்திக்க வேண்டியிருந்தாலும் இருந்தாலும் எப்படியாயிலும் ஒரு நிமிடமாவது தேவனோடு உரையாடிய பின் தான் அவர் கிளம்பினார் இதுதான் ராபர்ட் முறை வேதாகமத்தை வாசிப்பதை பற்றி வேதாகமத்தை வாசிப்பதற்கு அவர் ஒரு குறிப்பிட்ட முறையை பின்பற்றினார் ஒவ்வொரு நாளும் குறைந்தது மூன்று அதிகாரங்களை வாசிப்பது என்று அவர் முடிவு செய்தார் அதையும் ஒரே புத்தகத்தில் தொடர்ச்சியாக மூன்று அதிகாரங்களை படிப்பதை விட வெவ்வேறு புத்தகங்களில் மூன்று அதிகாரங்களை படிப்பது சிறந்தது என்று முடிவு செய்தார் ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் இன்னொரு அதிகாரம் ஒரு சங்கீதம் என மூன்று அதிகாரங்களை படித்தார் தன் சபை மக்கள் வேதாகமத்தை வாசிப்பதற்கு இப்படி ஒரு முறையை அவர் உருவாக்கி கொடுத்தார் இதற்கு அன்றென்றுள்ள அப்பம் என்று பெயர் கொடுத்தார் இது பின்னர் வெளியிடப்பட்டது இந்த முறையின்படி வேதாகமத்தை வாசித்தால் ஒரு வருடத்தில் பழைய ஏற்பாட்டை ஒரு தடவையும் புதிய ஏற்பாட்டை இரண்டு தடவைகளும் வாசித்து முடித்து விடலாம் அது மட்டுமல்ல சபையார் அனைவரும் ஒரே நேரத்தில் வேதாகமத்தின் ஒரே பகுதியும் வாசிக்கலாம் ராபர்ட்டின் இந்த முறை இன்றும் நடைமுறையில் உள்ளது இந்த முறையை என் வாழ்வில் நான் பத்து ஆண்டுகள் பின்பற்றினேன் வேதாகமத்தை எப்படி வாசிக்கலாம் என்று அறிய முற்பட்ட போதுதான் இந்த முறையை தெரிந்து கொண்டேன் இதன் மூலம் நான் ராபர்ட் முறையை அறிய முனைந்தேன் இவர் எப்படியாவது தமிழ் பேசும் கிறிஸ்தவர்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்று அன்று முதல் இந்து வரையின் உள்ளத்தில் பாரம் இருந்தது அது இன்று வெளியாகிறது அவர் தயாரித்த வேதாகமத்தை வாசிக்கும் முறையில் குடும்பமாக வாசிக்க வேண்டிய அதிகாரங்களும் தனியாக வாசிக்க வேண்டிய அதிகாரங்களும் இருந்தன டி ஏ கார்சன் என்ற தெய்வ மனிதன் பின் நாட்களில் இந்த முறையை சற்று மெருகேற்றி ஃபார் த லவ் ஆப் காட் என்ற பெயரில் வெளியிட்டார் இது இன்றும் நடைமுறையில் பலரால் பின்பற்றப்படுகிறது ராபர்ட் உடல் நலத்தோடு போராடினார் இந்த பூமியில் தான் நீண்ட நாள் வாழப்போவதில்லை என்று அவருக்கு தெரியும் ஆயினும் இந்த நேரத்தில் தன் நேரம் நெருங்கி வந்துவிட்டது என்று அவர் உணர்ந்தார் அவர் தன் கடிதங்களில் நான் நீண்டகாலம் வாழ்வே என்று நினைக்கவில்லை ஒருநாள் திடீர் அழைப்பு வரும் என்று எதிர்பார்க்கிறேன் ஒருவேளை அந்த அழைப்பு மிக விரைவில் வரக்கூடும் ஆகையால் நான் மிகவும் தெளிவாக பேசுகிறேன் என்று எழுதினார் அவர் தன் நண்பர்களை நித்தியத்திற்காக வாழுங்கள் இன்னும் கொஞ்ச காலம்தான் நம் பயணம் முடிந்துவிடும் என்று வேண்டினார் இயல்பாகவே அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு எனவே உடல்நலம் அடிக்கடி பாதிக்கப்பட்டது இருப்பினும் அவர் தொடர்ந்து பயணம் செய்தார் மக்களை சந்தித்தார் அவர் கடைசியாக ஸ்காட்லாந்தின் வடக்கே உள்ள அபர்டீன் என்ற நகரத்திற்கு ஒருமுறை நச்சீதி பயணம் சென்று வர விரும்பினார் டண்டி சபை மக்கள் உட்பட அந்த நகரத்தாரும் இன்னும் அநேகரும் போக வேண்டாம் என்று சொன்னார்கள் அவரை தடுக்க முயன்றார்கள் எல்லாரும் அவருடைய உடல்நலத்தில் மிகுந்த அக்கறை கொண்டவர்கள் அவர் அபர்டீனுக்கு செல்ல தீர்மானித்திருப்பதையை நினைத்து அவர்கள் கவலைப்பட்டார்கள் ஆலயத்தில் இருந்த விளக்கின் எண்ணெய் எரிந்ததால்தான் வெளிச்சம் வந்தது விளக்கு எரிந்துதான் அணைந்தது நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அவர் பதில் சொன்னார் இதிலிருந்துதான் நான் எரிந்து அணைந்த விளக்கு என்ற தலைப்பை எடுத்துள்ளேன் இதுவே அவர் மேற்கொண்ட கடைசி பயணம் அவருடைய இந்த பயணத்தில் சிரமம் இல்லை அந்த நேரத்தில் ஸ்காட்லாந்தில் நிலைமை மாறிக்கொண்டிருந்தது நாடு நகரங்களை சுற்றித் திருந்த நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்த நற்செய்தியாளர்கள் மேல் மக்களுக்கு ஒருவிதமான கோபம் எழும்பி இருந்தது எனவே மக்கள் நச்சு கூட்டங்களை சீர்குலைக்க முயன்றார்கள் ராபர்ட் பேசிக் கொண்டிருந்த கூட்டத்திலும் மக்கள் கற்களை வீசினார்கள் கூட்டம் முடிந்து அவர் தெருவில் நடந்து போனபோது அவர் மேல் சேற்றை வாரி ஊற்றினார்கள் ஆனால் அவர் துளியும் சலனமின்றி மிகுந்த உற்சாகத்துடன் தன் சபைக்கு திரும்பினார் இந்த கூட்டங்களின் விளைவாக அபர்டீனிலும் ஸ்காட்லாந்தின் வடக்கே உள்ள வேறுபல நகரங்களிலும் கர்த்தர் மாபெரும் வேலை செய்தார் ராபர்ட் டண்டிக்கு திரும்பிய போது மிகவும் சோர்வாக இருந்தார் ஆயினும் எந்த தொய்வுமின்றி அவர் தன் ஊழியத்தை தொடர்ந்தார் வழக்கும் போல் ஞாயிறு கூட்டங்கள் ஜபக்கூட்டங்கள் வேதபாட வகுப்புகள் வீடுகளுக்கு சென்று மக்களை சந்தித்தல் என அவர் தேவனுடைய பணிவிட ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருந்தார் இவையெல்லாம் அவருக்கு அந்த நேரத்தில் ஒரு சவாலாக மிகுந்தன அது மட்டுமல்ல அவர் டண்டிக்கு திரும்பி வந்த நேரத்தில் நகரம் முழுவதும் டைபஸ் என்ற ஒரு வகையான நச்சு காய்ச்சல் சன்னி காய்ச்சல் வேகமாக பரவிக்கொண்டிருந்தது இந்த சூழ்நிலையிலும் ராபர்ட் தொடர்ந்து விசுவாசிகளின் வீடுகளுக்கு சென்றார் அவர்களை சந்தித்தார் ஒரு நாள் அவர் தேவனுடைய இறையாண்மையை பற்றி பிரசங்கித்தார் இன்னொரு நாள் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்ற ஏசியா அறுபது ஒன்றிலிருந்து பிரசங்கித்தார் இந்த இரண்டும் தான் அவர் தன் மக்களுக்கு போதித்த கடைசி பிரசங்கங்கள் அவருடைய கடைசி பிரசங்கத்தை கேட்ட ஒருவர் கூட்டம் முடிந்த பிறகு அவருக்கு ஒரு குறிப்பு எழுதி அனுப்பினார் அதில் உங்களுக்கு நான் ஒரு அந்நியன் இந்த அந்நியன் உங்களுக்கு இந்த குறிப்பை எழுதுவதால் நீங்கள் என்னை மன்னிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் கடந்த ஓய்வு நாள் மாலையில் நான் உங்கள் பிரசங்கத்தை கேட்டேன் நீங்கள் பேசிய கருப்பொருளை விட நீங்கள் அதை பேசிய விதம் என்னை மிகவும் கவர்ந்தது நான் என் வாழ்நாளில் இதுவரை பார்த்திராத அழகையும் பரிசுத்தையும் உங்களில் கண்டேன் என்று எழுதப்பட்டிருந்தது அடுத்த ஒரு சில நாட்களில் டைபஸ் நச்சு காய்ச்சல் அவரை தொற்றிக்கொண்டது குளிர்காய்ச்சல் உடல்நிலை சரியில்லாமல் போனது மருத்துவரை அழைத்தார்கள் மருத்துவர் வந்தார் பரிசோதித்தார் சீட்டு எழுதி கொடுத்தார் அவர் எழுதி கொடுத்த சீட்டு அவருடைய மேஜில் இருந்தது அன்றிரவு தாங்க முடியாத வலியோடும் ஆற்ற முடியாத வேதனையோடும் படுக்கச் சென்றார் ராபர்ட் தூங்க முடியவில்லை குளிர்காய்ச்சலில் படுக்கையில் உருண்டு புரண்டார் சொல்லொணா வேதனை அவர் அருகிலிருந்த தன் நண்பர்களிடம் தேவன் கையிலே நன்மையைப் பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றார் உடல் நலம் தேர கொஞ்ச நாட்கள் ஆகும் என்று தெரிந்ததால் தன் பொறுப்புகளையும் கடமைகளையும் கவனிக்க சிலரை ஏற்பாடு செய்தார் ராபர்ட் முரே அந்த படுக்கையிலிருந்து மீண்டும் எழவே இல்லை நச்சுக் காய்ச்சல் அதிகமாகி சுயநினைவிழந்து வந்து பிதற்ற ஆரம்பித்தார் அவருடைய சகோதரி எலிசபெத் மேரி அவரை அருகிலிருந்து கவனித்துக் கொண்டார் அவர் ராபர்ட்டுக்கு வேதம் வாசித்தார் வில்லியம் கூப்பரின் பாடல் வரிகளையும் வாசித்து காட்டினார் ஒரு கட்டத்தில் மயக்கத்தில் இருந்தபோதும் தன் சுய நினைவு தவறிப்போய் கொண்டிருந்த போதும் தன் முழு பலத்தோடும் அங்கிருந்த எல்லாருக்கும் தெளிவாக கேட்கும் விதத்தில் எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்று ஒன்று குறிந்த பதினைந்து ஐம்பத்தெட்டை சொன்னார் இதற்குப் பிறகு அவர் தெளிவாக பேசவில்லை இதற்குப் பிறகு அவர் பேசிய தருணங்களும் பேசிய வார்த்தைகளும் மிக குறைவு அந்த நேரத்திலும் அந்த நிலையிலும் அவர் தன் மக்களை மறக்கவில்லை அவ்வப்போது இந்த திருச்சபை ஆண்டவரே இந்த மக்கள் இந்த இடம் இந்த இடம் முழுவதும் என்று சிற்சில வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பது போல் தோன்றியது இன்னொரு முறை ஆண்டவரே உமக்காக செய்யும் பலவீனமான இந்த வேலைக்காரனுக்காக அதை செய்யும் என்று சொன்னார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று மார்ச் மாதம் இருபத்தைந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு ராபர்ட் முரே மேக்ஷன் என்ற விளக்கு எரிந்து மறைந்தது ஆம் ராபர்ட் முரே மேக்ஷன் தன் கடைசி மூச்சை நிறுத்தினார் ஆம் ராபர்ட் முரே மேக்ஷன் நித்தியத்துக்குள் நுழைந்தார் கத்தர் அவரை அழைத்து கொண்டார் அப்போது அவருக்கு வயது இருபத்தி ஒன்பது ஆறு ஆண்டுகள் மட்டுமே நச்செய்தி அறிவித்தார் ஆறு ஆண்டுகள் மட்டுமே சபை நடத்தினார் ஆறே ஆண்டுகள் இருபத்தி ஒன்பது வயது தன் நல்ல நண்பர் ராபர்ட் நித்தியத்துக்குள் நுழைந்து விட்டார் என்ற செய்தி அன்று மாலை ஐந்து மணிக்கு ஆண்ட்ரோ போனாருக்கு கிடைத்தது அவர் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு உடனே தண்டிக்கு விரைந்தார் நச்செய்தி அறிவித்து ஆத்துமாக்களை வழி வழிநடத்தலாம் என்ற நம்பிக்கை மட்டும் இல்லாவிட்டால் நான் என் வாழ்வின் பாதி மகிழ்ச்சியை இழந்துவிட்டேன் நான் இவ்வளவு அதிகமாக நேசித்த நண்பர் வேறு யாரும் இல்லை என்று போனார் எழுதினார் ஆண்ட்ரூ டண்டியின் தெருக்களில் நடந்து போனபோது தான் அனுபவிக்கும் சோகத்தை டண்டி நகரம் முழுவதும் அனுபவிக்கிறது என்பதை உணர்ந்தார் தங்கள் பாஸ்டர் இறந்துவிட்டார் என்று செய்தியை கேள்விப்பட்ட மக்கள் வீடுகளை விட்டு வீதிகளுக்கு வந்துவிட்டார்கள் வீதிகளில் அழுகையும் ஒப்பாரியும் கேட்டன சபை சோகத்தில் அமிழ்ந்தது தண்டி நகரம் மட்டுமல்ல ஸ்காட்லாந்து நாடே என்று சோகத்தில் ஆந்தது போன்ற சோகத்தை ஸ்காட்லாந்து இதற்கு முன் பார்த்ததில்லை த விட்னஸ் என்ற நாளேடு தொடர்ந்து மூன்று நாட்கள் ராபர்ட்டை குறித்து மிக குறுகிய விலைமதிப்பற்ற வாழ்க்கை என்றும் கிறிஸ்தவ அனுபவத்தில் ஒரு முதிர்ந்த பரிசுத்தவான் என்று எழுதியது அனைத்து தரப்பினரும் ஆயிரக்கணக்கானோர் தெருக்களில் அணிவகுத்து நின்றார்கள் அடக்க ஆராதனையில் ஆலயம் நிரம்பி வழிந்தது அவருடைய அடக்க ஆராதனையில் ஆண்ட்ரு போனார் பேசினார் அடக்கு ஆராதனை ஏழாயிரம் பேர் பங்கேற்றார்கள் தன் ஒவ்வொரு துளி பலத்தினாலும் தங்களுக்கு சேவை செய்த தங்கள் போதகரை நினைவுகூற மக்கள் தெருக்களில் வரிசையாக நின்றதால் டண்டி நகரம் அன்று ஸ்தம்பித்தது அவர் டிவினிட்டி ஹாலில் படித்துக் கொண்டிருந்த போது ரட்சிக்கப்பட்ட புதிதில் எகோவா சிதைக்கேனு என்ற எபிரிய தலைப்பில் எழுதிய கவிதையின் கடைசி நான்கு வரிகளை நான் இங்கு கூறுவது பொருத்தமாக இருக்கும் மரண நிழலரும் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எகோவா சிதைக்கேனு கடைசி மூச்சை தாங்குவார் வாழ்வின் தாக்கத்திலிருந்தும் தாகத்திலிருந்தும் என் தேவனையை விடுவிப்பார் மரண நேரத்திலும் எகவா சிதைக்கேனும் என் பாடலாயிருப்பார் ராபர்ட் முறையை பற்றிய ஆண்ட்ரு போனார் தன் நினைவு குறிப்பில் இவ்வாறு எழுதுகிறார் ஒரு மனிதன் எவ்வளவு செய்ய முடியும் தேவனுடைய பிரசனத்துக்குள் எவ்வளவு தூரம் எவ்வளவு ஆழம் செல்ல முடியும் என்பதை ராபர்ட் முறையில் பார்க்கலாம் கற்கலாம் ராபர்ட் முறையின் மிக குறுகிய கீழ்ப்படிகள் நிறைந்த எளிமையான வாழ்க்கையில் அவ்வளவு வளமும் செழிப்பும் இருக்கிறது ஒருவன் ஏற்படுத்தும் தாக்கம் அவன் வாழ்ந்த வாழ்வின் கூட்டுத்தொகையை சார்ந்திருக்கிறது என்பதை விட அவன் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிவதையும் மனந்திருப்பதையும் கற்பதையும் நடப்பதையும் சார்ந்திருக்கிறது என்பதை ராபர்ட் முறையின் வாழ்வில் காணலாம் என்று குறிப்பிடுகிறார் கனத்த இருதயத்தோடு நான் முடிக்கப் போகிறேன் நமக்கு முன்பாக தன் பணிவிட ஓட்டத்தை ஓடி முடித்த ராபர்ட் முரே மேக்ஷையின் ஒரு மேற்கோளோடு முடித்துக் கொள்வோம் ஆ சகோதரர்களே ஞானமாயிருங்கள் ஏன் நாள் முழுவதும் சும்மா நிற்கிறீர்கள் இன்னும் கொஞ்ச காலத்தில் எல்லாம் முடிந்துவிடும் இன்னும் கொஞ்ச காலத்தில் கிருபையினால் முடிந்து விடும் இன்னும் கொஞ்ச காலத்தில் பிரசங்கிப்பதும் ஜெபிப்பதும் முடிந்து விடும் இன்னும் கொஞ்ச காலத்தில் நாம் எல்லாரும் பெரிய வெள்ளி செங்காசனத்துக்கு நிற்போம் இன்னும் கொஞ்ச காலத்தில் துன்மார்கள் இருக்க மாட்டார்கள் அவர்கள் நித்திய தண்டனையை பெறப்போவார்கள் இன்னும் கொஞ்ச காலத்தில் நித்தியத்தின் வேலை தொடங்கிவிடும் நாம் அவரை போல் இருப்போம் நாம் அவருடைய ஆலயத்தில் அவரை இரவும் பகலும் தரிசிப்போம் பாவமும் சோர்வும் இல்லாமல் என்றென்றும் புதிய பாடலை பாடுவோம் ஆமன்